சத்குருபியோ சத்குருபியோ நமோ நமஹ. நமோ நம சத்குருபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஞான வைராக்கிய சம்பூர்ணான் ஹரிபக்தி பராயணான் பூர்வாச்சாரியான் அகம் வந்தே சம்பிரதாய பிரவர்த்தகான் பகவன் நாம சாம்ராஜ்ய லட்சுமி சர்வஸ்வ விக்ரஹம் ஸ்ரீமத் போதேந்திர யோகீந்திர தேசிகேந்திரம் உபாஸ்மகே. கலிகாலோசிதம் தர்மம் நாம சங்கீர்த்தனாத்மகம் நிர்ணேதும் அவதீர்ணம் தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. பிரேமிகேந்திரகுரோ கீர்த்திம் திக்ஷு சர்வாசு கீர்த்தயன் யஸ் சஞ்சரதி லோகேஸ்மின் கிருஷ்ணதாசாத்மஜம் பஜே. நாமகீர்த்தன மாத்திரேண சுப்ரசன்னம் கிருபாநிதிம் பக்த கோலாகலம் வந்தே பக்தாபீஷ்டபலப்ரதம் வாகீஷாத்யாஸ்து மனசா சர்வார்த்தானாம் உபக்ரமே யம்னத்வாகிருதகிருத்யாஸ்து ஹோ தன்னமாமி கஜானனம். இந்துகுந்த துஷாராபா பக்தசித்தானுவர்த்தினி வாணீமே ரசனாரங்கே கரோத்து நடனம் சதா. கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருத்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாட்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யப் பரம் வியாக்ஷாந்தம் பரதாதிபி பரிவிருதம் ராமம் பஜே சியாமலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவியை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யோ நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேப்யஹ. புத்திர்பலம் யசோதீரியம் நிர்பயத்தமரோகதா அஜாட்யம் வாக்கொடுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய போல் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய. ஜெய போல் ஆஞ்சநேயஸ்வாமி கி ஜெய. பகவான் விபீஷணனுக்கு அபயம் கொடுத்தார்னு நேற்றைய தினம் ரொம்ப விஸ்தாரமாக சிரவணம் பண்ணினோம். அவன் வரத்துக்கு முன்னாடியே அபயம் கொடுத்துட்டாருங்கிறான். தத்தமஸ்ய அபயம் மயா விபீஷணோ வா சுக்ரீவ யதி வா ராவணஸ்வயம். உடனே ராமர் கேட்டார், இப்போ சமுத்திரத்தை தாண்டறதுக்கு என்ன ஐடியா சொல்லுங்கன்னு. நமக்கு என்ன ஒரு ஐடியா கிடைச்சதோ உடனே அடுத்த வாழ் சொல்லுவோம். நமக்கு ஒரு டாக்டர்கிட்ட போய் நன்னா எடுத்துனா அந்த டாக்டர் நன்னா பார்க்குறாரும்போம். அவருக்கு அந்த டாக்டருக்கு சரியாக போயிருக்கும், நம்ம போனால் சரியாகாது. ஏன்னா அந்த டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் ஒரு நட்சத்திர யோக பொருத்தம், அது எல்லாத்துக்கும் வேணும். நட்சத்திர யோக பொருத்தங்கிறது ஏதோ தம்பதிகளுக்கு மாத்திரம் இல்லை, டாக்டர் பேஷண்ட்டுக்கும் வேணும். எனக்கு உடனே சரியாச்சு, நீங்கள் போங்க சரியாகனா அவளுக்கு சரியாகுமா தெரியாது. அதனால் எல்லாத்துக்கும் அந்த யோக கரணம்லாம் வேண்டியிருக்கு. அதனால் இந்த விபீஷன் என்ன பண்ணால், தனக்கு நான் சரணாகதி பழிச்சதுனால சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்து மருகதி. ராமர் சமுத்திர ராஜாவை சரணகாதி சரணாகதி பண்ணட்டும்னு. அது என்னடானா, சமுத்திர ராஜாவை சரணாகதி பண்ணணும்னா அது சக்தனை சரணாகதி பண்ணணும்னு இருக்கு. அசக்தனை சரணாகதி பண்ணி பிரயோஜனம் இல்லை. இங்கே சமுத்திரராஜனுக்கு குறித்து சரணாகதி பண்ணார். இது வந்து ராமருடைய சங்கல்பம் தான். ஏன்னா ராமருடைய மகாட்சேத்திரங்கள்லாம் நார்த் இந்தியாவில் தான் இருக்குது, பஞ்சவடி அயோத்தி இதெல்லாம். தென்னிந்தியாவில் ஒரு ராமக்ஷேத்திரம் வேணும்னு திருப்புல்லானின்னு இருக்கே அந்த அந்த க்ஷேத்திரம் இருக்குது. தர்பசயனம்னு பேர். ஆமாம், தர்பசய திருப்புல்லாணி. திருப்புல்லுனா தர்ப வெறும் புல்லு இல்லை, திருப்புல். அதனால் திருப்புல்லாணி அங்கே பகவான் படுத்துட்டாருங்கிறதுனால தர்பசாயின் நமஸ்துப்யம் கர்ப்பவாச நிவாரகா சமுத்திரராஜ கர்வக்னா சதா மங்களதாயகா. கர்ப்பசாயியான பகவானை நமஸ்காரம் பண்ணணும்னா மறுபடியும் கர்ப்பத்தில் பிறந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. கர்ப்பவாச நிவாரகா சமுத்திரராஜ கர்வக்னா சதா எப்போதும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவர். மூணு நாள் படுத்துட்டார், சமுத்திரராஜன் வரலை. உடனே கோபம் வந்துடுச்சு. சரணாகதன்னா பெருமாள் அனுகிரகம் பண்ணவர்களையும் கை குவிச்சுன்னு இருக்க வேண்டாமோ, ஏன் அனுகிரகம் பண்ண கோபம் வந்துடுச்சு அவருக்கு. சாபமானய சௌமித்ரே சராம்ச்சாஷே விஷோபமானு சமுத்திரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்து பிரபங்கமாக. முதல்ல லக்ஷ்மணான்னு கூப்பிட்டார், அவன் கண்டுக்கவே இல்லை. இவன் என்ன பண்ணவரான்னு தெரியும் அவருக்கு. அதனால் சௌமித்ரே இல்லை சௌமித்ரேன்னு கூப்பிட்டார். ஏண்டானா, உங்கள் அம்மா காட்டுக்கு அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்பிச்சா, அண்ணா சொன்னதை எல்லாத்தையும் கேட்கணும் சொன்னாலே, அதனால் சுமித்ரா பையனேனு கூப்பிட்டார். என்ன வேணும்னா, அந்த வில்ல எடு, உனே வில்லை மாத்திரம் கொண்டு கொடுக்குறான். வில்லை மாத்திரம் பஞ்சபாத்திரம் கொண்டோம்னா பஞ்சபாத்திரம் மாத்திரம் கொடுக்கக்கூடாது, உத்தரணியும் சேர்த்து கொடுக்கணும். அது எல்லாம் சிலதெல்லாம் அப்படியே சேர்த்து கொடுக்கணும்.
ஏழரை கொண்டு வேணால் ஒரு ஏழரை கொண்டு கொடுக்கக்கூடாது, ரெண்டையும் சேர்த்து கொடுக்கணும். அது மாதிரி இங்கே என்னடா வில்ல மாத்திரம் கொடுக்குறான். உடனே ராமர் சொன்னார், சா சா பண்ணால் வில்லு மாத்திரமா கொடுப்பா, சராம்சே உடனே அம்பையும் கொண்டு வாடான்னு. உடனே சாதாரண காக்கா குருவி எடுக்கிற சின்ன அம்பா கொண்டு கொடுக்குறான். ஏட்டா இதையா நான் கேட்டேன், ஆசி விஷோபமானு சராம்சா சாபமானய சௌமித்ரே சராம்சாசி விஷோப விஷோபமானு. இதுக்கு இவ்வளோ பெரிய அம்பு இதெல்லாம் கேட்குறே எதுக்குன்னு கேட்டான். சமுத்திரம் சோஷ இஷ்யாமி, இந்த கடலை வத்தடிக்க போகிறேன், அதனால் பிரயோஜனம் என்னன்னா பத்மியாம் யாந்து பிளவங்கமாக வானரெல்லாம் நீச்சல் அடிச்சுலாம் போனால் நடந்தே சங்க லங்கைக்கு போய்கட்டும் கொண்டாவில்லைன்னு ஒரு ஆக்னேய ஆஸ்திரத்தை போட்டார். சமுத்திரம் கொதிக்க ஆரம்பிச்சிருத்தோம். அதில் உள்ள மிருகங்கள் அந்த மீன்கள் எல்லாமே சாம்பாரில் தான் குதிக்கிற மாதிரி அதுவும் சேர்ந்து குதிக்கிறது. அடுத்து பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டார். பிரம்மாஸ்திரத்தை எடுத்த உடனேயே சமுத்திரராஜா அங்கேருந்து வந்து நமஸ்காரம் பண்ணினார். அவர் சொன்னார், நான் வந்து உங்களோட சின்னவன், சின்னவனாக அதட்டு இங்கே வான்னு கூப்பிடுமே தவிர பெரியவா வந்து சின்னவாளை நமஸ்காரம் பண்ணக்கூடாது. பெரியவா சின்னவாளை நமஸ்காரம் பண்ண நடனா அவளுக்கு ஆசீர்வாதம் ஆகாது, அது அவளுக்கு நிகிரகமாக ஆகிடும். சின்னவா பெரியவாளை நமஸ்காரம் பண்ணனா அது ஆசீர்வாதம். அங்கீகர்த்தும் அசக்த ஏவ வினதிம் தேவாதி தேவஸ்யதே தொய்யே விமுகோ பபூவ. அந்த ராமருடைய நமஸ்காரத்தை வாங்கக்கூடிய யோகியதே இவருக்கு இல்லை, அதனால் நான் அப்படி இருந்தேன்னு சொல்லி அந்த நலனை பார்த்து, இந்த நலன் இருக்கானே சாதாரண வாணன் இல்லை, நல்ல இன்ஜினியரிங் படித்த வாணன், நன்னாரி பாலம் கட்டுவார், அவரை வச்சு நீங்கள் பாலம் போடுங்கோ, பாலம் கட்டுற வழியும் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய திமிங்கலம் பெரிய எந்த ஜந்துக்களும் உங்களை ஒன்றும் பண்ணாது. பிரம்மாஸ்திரத்தை எங்கே போடுறதுன்னு கேட்டார். இந்த சமுத்திர ஜலத்தை குடிச்சுன்னு சில பேர் இருக்கா துருமக்குள்ளியங்கிற இடத்துல, அங்கே போட்டுடுங்கன்னா அங்கே போட்டுட்டார். ராட்சஸ ராவணோட ரொம்ப மோசமான ராட்சசாலாம் இருக்கிற இடத்துல இல்லை இருக்கிற இடம் தெரியாமே அடிச்சிரே, இருக்கிற இடம் தெரிஞ்சா ஏன் ராவணனை அடிக்கலன்னு கேட்குறார். அப்படி அங்கே துருமகுல்யத்தில் போட்டு அதுக்கு ஒரு வரணையும் கொடுக்குறார் ராமர். அதன் பிறகு அந்த நலனை பார்த்து கேட்டார், ஏண்டா நீ சொல்லக்கூடாதோ எனக்கு நல்லா பாலம் கட்ட தெரியும்னு. அப்போ அந்த நலன் சொல்கிறான், அவாவா பெருமை அவாவா சொன்னால் நன்னா இருக்காதுன்னு நான் பேசாமல் இருந்தேன், இந்த வானரை முதற்கொண்டு எவ்வளோ வினயமாக இருக்கான் பாருங்க, என் பெருமையை நானே சொல்லிக்கக்கூடாதுன்னு இருந்தேன். உடனே பாறைகள்லாம் கொண்டு வர ஆரம்பித்தா எல்லாம் பெரிய பெரிய பாறைகளாக கொண்டு போடுறா. இந்த நலனுக்கு ஒரு வரன் இருக்குது. இந்த நலன் சின்ன வயசில் என்ன பண்ணினான், சின்ன குட்டி வானனாக இருக்கும்போது கங்கா தீரத்தில் அவள் ரிஷிகள்லாம் சால கிராம பூஜை சிவ பூஜையெல்லாம் பண்ணுவாள். அந்த சால கிராமம் சிவன் எல்லாத்தையும் தூக்கி கங்கையில் தூக்கி தூக்கி போட்டுருந்தான். அவள் தேடி தேடி எடுத்து கஷ்டமாக இருந்தது. கடைசியில் பார்த்தா நீ எந்த கல்ல தூக்கி போட்டாலும் முத கட்டணும்னு சாபம் கொடுத்துட்டா. அது என்ன ஆச்சு, இங்கே ராம கைங்கிறதுக்கு அனுகூலமாகிடுச்சு. அந்த நலன் தொட்டா போகிறோம் எல்லாம் அதெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அவன் தொட்டா மாத்திரம் போகாது, கல்லில் ஒன்று தனித்தனியாக மிதந்தா சரியாக வராது, ரெண்டு சேர்த்துட்டு ஒட்டின்ட்டு தான் இருக்கணும். சிமெண்ட் பூசுற மாதிரி பூசணுமே என்ன, அதுக்கு ஒரு ஐடியா பண்ணினா ஒரு கல்லில் ரா எழுதி இன்னொரு கல்லில் மான் எழுதி தான் ரெண்டு சேர்ந்து ஒட்டின்றோம். இப்படி ராம ராமான்னு எழுதி எழுதி எல்லா கலையும் போட்டால் மிதக்கிறது. ராமருக்கே ஆச்சரியம், நம்ம பேரை எழுதி போட்டாலே கல் முதக்கிறதே, நம்மளும் ஒரு கல்லை போட்டு பார்ப்போன்னு ஒரு கல்லை எடுத்துகிட்டு யாரும் வராத இடமா பார்த்து இப்படி கல்லை போட்டார், அது முதக்கிறதா உழுக்கில் போகிறதானு, இப்படி போட்டால் டுபுக்குன்னு உழுக்கில் போயிடுச்சு. என்னடா அது, என் பேரை எழுதின கல் முதக்கிறது, நான் போட்ட கல் உழுக்கில் முழுகிடுது யாரும் பார்க்கலையேன்னு இப்படி பார்க்கும்போது ஹனுமான் சொன்னார், நான் பார்த்து விட்டேன்னா. இவர் எங்கே போனாலும் பின்னாடியே போயிட்டு இருப்பார் ஹனுமான். உடனே ஹனுமான் சொன்னார், இதுக்கு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கைவிட்டால் அப்படி மேலே மேலே ஏற முடியாது, அதான் போயிடுது அந்த கல், உங் நீங்கள் கைவிட்ட கல்லவனும் அதான் போயிடுத்து, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சமாதானம் சொன்னார். இப்படி எல்லா மலைகளையும் எடுத்துகிட்டு வரும்பொழுது கோவர்தனத்தை எடுத்துகிட்டு வந்தான் கடைசியில் ஹனுமான். கோவர்தனத்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது என்னாச்சு, நலன் ஸ்டாப்ன்ட்டான் போருன்ட்டான், ஏன்னா பாலம் கட்டி முடிச்சாச்சுமே என்ன எல்லாத்தையும் அங்கேயே கொண்டு வந்துடும் கொண்டு வச்சுருங்கன்னு. இந்த கோவர்தனம் சொன்னது ஹனுமான் ராமர்கிட்ட, ஹனுமான்ட்டையும் ராமர்ட்டையும் இப்போ என்ன பண்ணுறது, உங்களுக்காக ஆசையாக வந்தேனே, கவலைப்படாதீங்கோ, அடுத்த அவதாரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை அனுகிரகம் பண்ணுறோன்னு. கோவர்தனத்தை கிருஷ்ணன் பிடிச்சானே தவிர கிருஷ்ணன் பிரிவு கை தான் வச்சுட்டு தான் ஆக்ஷன் தானா, மேலே ஹனுமான் தான் இட்லி பானை மூடி மாதிரி மேலே பிடிச்சிட்டு இருந்தானா, அதனால் ஹனுமானும் ராமருமா சேர்ந்து அடுத்த அவதாரத்தில் அந்த கோவர்தனத்துக்கு அனுகிரகம் பண்ணினா அப்படின்னு சொல்கிறார். அப்படி குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீரடை கலுற்ற சலமிலா அணிலும் போலின் மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்க நாற்காட்சையாதே அழியத்தேன் அயர்க்கின்றேனேயே. தொண்டடி பொடியாழ்வார்னு அவர் சொல்கிறார். ஒரு குரங்கு முதற்கொண்டு ஹெல்ப் பண்ணுது ராமா,
ஒரு அணில் கூட ஹெல்ப் பண்ணதுங்கிறார். குரங்குகள் மலையை நூக்க, குரங்குலாம் மலையை நூக்கிறதா, சில குரங்குலாம் நீச்சல் அடிச்சுட்டு அதான் கரெக்டாக பாலம் நேராக கட்டணும்னா அதுவும் கடலில் வேறு கட்டணும், அது கரெக்டாக நூல் பிடிச்சி லங்கைக்கு போகிற வச்சுங்க விரும்பினா நம்மளாக கட்டிட்டே போயிட்டு இருந்தோம்னா கடைசியில் லங்கையில் ஏறாமல் சிங்கப்பூரில் ஏறிடும் அந்த பாலம். அதனால் கரெக்டாக லங்கை வரலையும் நூல் பிடிச்சின்னு போடலாம். குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி, ஒரு அணில் கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறது. கைங்கரியம் பண்ணுறதுக்கு அந்த மனசு இருந்தால் போகும். இங்கே ஒரு மாமா பண்ணுறாரு பாருங்க, அணில் மாதிரி அணில் மாதிரி இருக்கார், பெரிய கைங்கரியெலாம் பண்ணிட்டு இருக்கார். அந்த அவர் ரங்கநாதர் சங்கல்பத்தால் நடக்கிறது அவருக்கு. அவர் என்ன பண்ணினார், கைங்கரியம் பண்ணும்போது குளிச்சுட்டு போகணும்னு தெரியறது அந்த அணிலுக்கு. அதனால் குளித்து தாம் புரண்டிட்டோடி முதல்ல என்ன பண்ணுறது, கையால் அந்த ரெண்டு மலைகளுக்கு நடுவில் கொஞ்சம் கல் போட்டால் மண் அடிக்கணுமே வேலை பண்ணுறதுக்கு, மண் போடலாம் போடுறது. அணில் கையில் இருக்கணும்னு மட்டும்தான் இருக்குது. அதனால் மட்டும் குளிச்சுட்டு புரண்டோம் வச்சுங்கோ, உடம்புலையும் கொஞ்சம் மணல் ஒட்டிக்குமேனு குளித்து தாம் புரண்டிட்டோடி அந்த மணலில் புரண்டுறது. ரெண்டு பாறைக்கு நடுவில் வந்து ஜெய் 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 சீதாராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு குளுக்கிறது. இப்படி மணலெல்லாம் உழுக்கிறது. தரங்க நீரடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன். சலமே இல்லையா, அதுக்கு ஒரு பலாபிசந்தி இல்லை. இப்போ குரங்குக்கெல்லாம் ஏதோ போட்டதுன்னா அவ ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார் ராமர். அதனால் அந்த குரங்குலாம் கட்டாயம் ஹெல்ப் பண்ணணும் ராமருக்கு. ஏன்னா ஒரு துஷ்டனான ராஜாவான வாலியை அடித்து ஒரு நல்ல ராஜாவை கொடுத்துருக்கார். அதுபோல் அணிலுக்கெல்லாம் ஒரு துஷ்ட ராஜா இருந்தால் அவனை அடித்து ஒரு நல்ல அணில் ராஜாவை ஒன்றும் ராமருக்கு ஒன்றும் பட்டாபிஷேகம் பண்ணலை. அதுக்கு ஒரு பலன் எதிர்பார்க்காம கைங்கரியம் பண்ணுறது அதுதான் சலமிலா அணிலும் போலே. ஒரு சபலம் எதுவும் இல்லை, அபேட்சை எதுவும் இல்லை. இதை ராமர் கவனிக்கிறான், மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனை நெஞ்சதெல்லாம் அரங்கனார்க்கு ஆட்சிதான் இருக்கார். இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருந்தால் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ண வேண்டாமா ரா பெருமாளுக்குன்னு? பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணால் அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் இல்லையேண்ணா. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணா, அங்கே இருந்தால் கூரை குப்பை குப்பை இருந்தால் அதை தூக்கி ஓரமாக போடலாம், இல்லை அங்கே வரவாளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், ஏதாவது கைங்கரியம் பண்ணலாம். கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை இருந்தால் இதை தான் கிடைக்கும். அதனால் ஒரு கைங்கரியம் இல்லையானா போய் பார்க்குறதே கைங்கரியம். இப்படி அரங்கனார்க்கு ஆட்சி செய்யாதே இப்படி இருக்கேனேன்னு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆழ்வார் எவ்வளோ தோட்ட கைங்கரியம் பண்ணியிருக்கார், ஆனால் அவர் ஒன்றும் பண்ணலேன்னு வருத்தப்படுறார். இந்த அணில் பண்ணுற கைங்கரியத்தை ராமர் கவனித்தார். இந்த குரங்குகள் காலில் அடிபட்டாலே இது நசுங்கிடும், மலையெல்லாம் வேறு போடுறது நடுவில் மாட்டினாலும் வசிக்கணும், அந்த ஆலை பெருசாக வந்தாலும் அணில் போயிடும். தன் உயிரை லட்சியம் பண்ணாமல் கைங்கரியம் பண்ணதே பார்த்த ராமர் லட்சுமணனை பார்த்து அந்த அணிலை கூட்டுண்டு வாடான்னு உடனே கூட்டார். பெருமாள் உங்களை கூப்பிடுறாரு, உடனே அண்ணா கூப்பிட்றாரு, உடனே அணில் தெரிஞ்சு அண்ணாமலைக்கு தான் போக போகிறோன்னு நேராக அந்த அணில் நேராக லட்சுமணன் கையில் ஏறினது ராமர்கிட்ட கொண்டு கொடுத்தார். ராமர் மடியில் வச்சுருந்து அந்த குட்டி கை இருக்கே அணிலோட கையை பிடிச்சி விட்டு ரொம்ப கை வலிக்குமா போய் அவனுக்கு போகணும்னு இப்படி தடவி கொடுத்தார். இப்படி ராமர் அணிலோட முதுகை தடவி கொடுத்ததுனால என்னாச்சு, அணிலுக்கு முதுகில் மூணு கோடு வந்துருச்சு. ராமர் பாலம் கட்டினதுக்கு ஐ விட்னஸ் யாருடான்னா இந்த அணில் தான். அதனால தான் மூணு, அது அமெரிக்காவில் அணில் இருக்குது அதுக்கு மூணு கோடு இல்லை. ஏன்னா அமெரிக்கா அணில் ஹெல்ப் பண்ண வரவே இல்லை ராமருக்கு. அமெரிக்காவில் அணில் இருந்தால் கூட ஏன்னா இந்தியா அணில் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு, அதனால் அதுக்கு மூணு கோடு. ராமர் அதுக்கு அனுகிரகம் பண்ணினார்னு அதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் பகவான். அதன் பிறகு வானரார் மலையை போட்டு பாலம் கட்டினாலோ இல்லையோ, அணில் தடை அணில் ஒரு மண்ணை போட்டோடனே பாலம் கட்டி முடித்தாச்சு. இக்கரைக்கு எல்லாம் வந்து சேர்ந்தார்கள். வந்து சேர்ந்தோடனே அங்கே சுவேல மலைன்னு இருக்குது, அந்த மலை மேலே இரண்டு ராமர் பார்க்குறார். அந்த மலை மேலே இருக்கக்கூடிய ராமரை நினச்சாலே நமக்கு சத்கதி கிடைக்குங்கிறார். கிரிபெய் நிலகொன்ன ராமானு அந்த சுவேல மலையில் இருக்கக்கூடிய ராமரை தியானம் பண்ணிட்டு தான் தியாகராஜ சுவாமிகளே கடைசியில் கிளம்புறார். அதே சமயத்தில் ராவணனும் அவத்து மாடிலேருந்து பார்க்குறான். பரஸ்பரம் இங்கே ராவணனுக்கு உள்ள மந்திரிகள்லாம் சொல்லித்தரா, மகோதரன் மகாபாரசன் அவெல்லாம் கூட ரெண்டு மூணு பேர் இருக்கான், இவ யார் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கான்னு சொல்லித்தரான். இப்போ சொல்லும்பொழுது ராமரன்னு அங்கே ஒருத்தர் இருக்கார் பாருங்கோ, அவருடைய குணத்தை என்னவே முடியாதுன்னு இந்த ராமரை புகழ்வாள்லாம் எதிர்கட்சிக்காராக தான் ஜாஸ்தி புகழறார். அதுதான் ராமருடைய ஒரு பெருமை. இதை பார்த்துட்டு இருந்த சுக்ரீவன் அங்கேருந்து ஜெய சீதாராம்னான் நேராக ராவணன்ட்ட வந்து யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு வந்து அட்டாக் பண்ணால் ராவணனே எதிர்பார்க்கலை, யுத்தம் நடக்கிறது. கடைசியில் ராவணன் மாயா பிரயோகம் பண்ணலாம்னு நினச்ச உடனே அதை புரிஞ்சு விட்டான் சுக்ரீவன். அந்த ராவனுடைய கிரீடம் இருக்கிய பிரதான தலையில் அதை பிடுங்கின்றான், நேராக ராமர்கிட்ட வந்தான். ராமர் என்னோட சத்த ஜெய சீதாராம் சத்தம் கேட்டு பார்த்தா சுக்ரீவனை காணும். சுக்ரீவனை பார்த்து சொன்னார், இதானீம் மா கிருதா வீர ஏவம் விதம சிந்தித்தம். இது மாதிரி சாகச காரியம் பண்ணாதப்பா, ஏன்னா உனக்கு ஒரு சின்ன ஆபத்து வரும் பட்சத்தில் தொய் கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையாமம பரதேன மகாபாகோ லக்ஷ்மணேனே எவியசா சத்ருக்னேன சத்ருக்னா ஸ்வசரீரேன வா புனா.
ஒரு பக்தனுக்கு ஒரு கஷ்டம் வரும் பட்சத்தில் எனக்கு இந்த சரீரம் கூட எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த சீதை கூட வேண்டாம், பரதன் கூட வேண்டாம் என்றெல்லாம் எதுக்கு உன கூட கூட்டு வந்தேன்னா, கூட அரேராம அரேராம சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், என் பேரை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக கூட ஜெய் போடுறதுக்கு ஐசனம் வந்தேனே தவிர பாக்கி யுத்தம்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு சுக்ரீவன் சொன்னான், நான் ஒரு ராம பக்தன், எதிர்க்க ஒரு ராம துரோகி இருக்கான், நீங்கள் லங்கா இந்த லட்சுமணா இந்த விபீஷனா லங்காபுரி ராஜ்யன்னு லக்ஷ்மணனை கொண்டு அபிஷேகம் பண்ணிவிட்டேல் இந்த உப்பு தண்ணியை கொட்டினில் இந்த விபீஷணன் தலையில், அவன் ராஜா இங்கே இருக்கான், கிரீடம் அங்கே இருக்குது, அது சரியாக வராது, கிரீடத்தை கொண்டு கொடுத்துருவோன்னு எடுத்துகிட்டு வந்தேன்னு கிரீடத்தை கொண்டு கொடுத்தான். கொடுத்த உடனே சரி யுத்தத்துக்கு வந்து அவன் ஆரம்பிக்கலையே ராவணன்னு அங்கதனை தூது அனுப்பிச்சார். அங்கதன் போய் யாருன்னு கேட்க அவன் சொன்னான், நான் சின்ன வயசில் ஒரு பம்பர ராவனை பார்த்தேன், அந்த ராவணன் தானேன்னு அவனை பார்த்து பரிகாசம் பண்ணி ராமர் வந்து இதுவரை நீ பண்ணின பாபத்துக்கு கை மேலே பலன் கொடுக்க வந்திருக்கார், அதை வாங்கிட்டு போக சொன்னார் அப்படின்னு சொன்னான். எத்யா அதை விட்டுட்டு எங்கே போனாலும் உன்னை ராமர் விடமாட்டார். எத்யா விசசி லோகாம்ஸ்தின் பட்சி பூதோ நிசாச்சர மம சக்ஷு பதம் பிராப்பிய நஜீவன் பிரதி யாசசி, அங்கே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறார், இதுவரையும் பண்ணின பாபத்துக்கு என்னால் அடி வாங்கி தத்தூதோ பவிஷ்யசி, நீ சுத்தமாக ஆயிடுவாய், அதனால் ராமர் உன்னை கூப்பிட்டார், நான் சொன்னேன்னு சொல்லுங்கிறார். இப்படி சொன்ன உடனே யாரடா இந்த வானரனை பிடிதான்னா, பிடிச்சி பிடிக்க வந்தால் டக்குனா அந்த பிடிக்க வந்தவனையும் சேர்த்து தூக்கிண்டு ஆகாசமே அவளை தூக்கி எறிஞ்சு விமான கலசத்தையும் தட்டிட்டு திரும்பி வந்தான். நம்ம யுத்தத்தை ஆரம்பித்தாதான் அவன் வருவான். மறுபடியும் யுத்தம் ஆரம்பிச்சுட்டு பிரதானமாக தெற்கு திக்கிலேருந்து ராமர் போயிருக்கார், வடக்குலேருந்து ராமர் போயிருக்கார், அதனால் தென் வடக்கு கோபுரத்தில் தான் அங்கே யுத்தம் ராமருக்கும் அங்கே பிரதான ராட்சசாவுக்கும். கிழக்கு கோபுரம் நாலு கோபுரம் இருக்கே, ஒவ்வொரு கோபுரத்தில் ஒவ்வொருத்தர், மேற்கு கோபுரத்தில் இந்திரஜித்து ஹனுமானோட, இப்படி ஒவ்வொரு கோபுரத்துலையும் யுத்தம் நடக்கிற யுத்தம் நடத்துகிற போது பாரத யுத்தம் வேறு ராமாயண யுத்தம் வேறு. பாரத யுத்தம்னா கரெக்டாக எல்லாரும் சாப்பிட்டுட்டு சந்தியாவந்தனம் மத்தியானம் பண்ணி சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு மேலே சண்டையை ஆரம்பிப்பா, சாயங்காலம் 5 ஆனவன சங்க ஊதிட்டு யுத்தத்தை நிறுத்திட்டு அவள் சாஞ்சி சாயங்காலம் சந்தியாவனம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துப்பா. இந்த பக்கம் ராட்சசாலுக்கு சந்தியாதனம் இருந்தாலும் பண்ண மாட்டா, சந்தியாதனம் இருந்தும் பண்ணாதவா ராட்சசால் அவெல்லாம், இது வானராளுக்கு நியமமும் கிடையாது. அதனால் பகல் யுத்தம் போகாதுன்னு ராத்திரி யுத்தம் ஆரம்பிச்சுடுது. ராத்திரி எப்படி சண்டையில் தெரிஞ்சுப்பான்னா, ராமர் பாணம் பளிச்சு பளிச்சுன்னு போகிறதே அந்த வெளிச்சத்தில் தெரிஞ்சுக்கிறான், மின்னல் வெளிச்சத்தில் தெரிஞ்சுக்கிற மாதிரி விசாரிச்சுப்பா டே குரங்கு அப்படின்னா இவன் ராட்சசன், அட ராட்சச பயிலேம்பா, இப்படி யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த ராத்திரி யுத்தத்தில் ஜாம்பவான் தான் நன்னா சண்டை போட்டாரான், எல்லாருக்கும் ஆச்சரியம், ஜாம்பவான் ரொம்ப வயசானவர், வயசானவருக்கு கண்ணு தெரியாது, வயசான கண்ணு தெரியாது ஜாம்பவானை பார்த்து நீங்கள் எப்படி ராத்திரி சண்டை போட்டேன்னு, நான் ஒரு ஐடியா வச்சுன்னு சண்டை போட்டேன், ஏன்னா வயசானவருக்கு ஐடியா உண்டு, சண்டை யாரோட சண்டைக்கு வராளோ பின்னாடி முதுக தடவி பார்ப்பேன், வால் இருந்தால் விட்டுடுவேன், வால் இல்லைன்னா அடிச்சுடுவேன், இல்லை யுத்த பூமியிலே பார்த்து பார்த்து யுத்தம் பண்ணினார். கடைசியில் ராம நாமாங்கிதை பானைகி வியாப்தம் தத் ரணமண்டலம், பார்த்தா சில பேருக்கு வாய் வழியாக ஆகாரம் போகலைன்னா இன்ஜெக்ஷன் வழியாக ஆகாரம் போடுவா பாருங்க, அது மாதிரி இன்ஜெக்ஷன் மாதிரி யாரார் ராமா ராமான்னு சொல்லாத அந்த ராட்சசாலுக்கெல்லாம் ராமராமான்னு பானத்தில் எழுதி இன்ஜெக்ஷனாக ராமநாமத்தை ஏற்றி எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்குறார் ராமர். அப்போ தான் இந்திரஜித் வந்து நாகாஸ்திரத்தை போட்டான், போட்டால் கருடாஸ்திரம் போடலாம், ராமர் அடிபட்டு விழுறார். 2 தடவை ராமர் யுத்தத்தில் அடிபட்டு விழுறார், ஏன்னா திருவடி சிறிய திருவடின்னு 2 பேர்களை பெரிய திருவடி சிறிய திருவடி அவருடைய பெருமையை காட்டணும்னு விழுறார். முதல்ல நாகாஸ்திரத்தில் விழுந்த உடனே எல்லாம் வருத்தப்படுறா. அப்போ சுஷேணன் சொன்னான், சஞ்சீவி பர்வதற்கு அதை கொண்டு வந்தால் புழைக்க வச்சு விடலாம் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹனுமான் கிளம்ப போகிறார். கிளம்பும் பொழுது திடீர்னு ஒரு கிழக்கையில் ஒரு ஜோதி தெரியறது, என்னடான்னு பார்த்தா தத்தோ முகூர்த்தாத் கருடம் வைனதேயம் மகாபலம் வானரா ததிருசு சர்வே ஜுவலந்தமிவ பாவகம். கருட பகவான் பிரத்யட்சமானார், பிரத்யட்சமான உடனே அந்த நாக பாசங்கள் கட்டுப்பட்டதெல்லாம் விழுந்து போயிடுச்சு. கருட பகவானே சொல்கிறான், இந்திரஜித்தே சொல்கிறான், கருட பகவான் இந்த எற்பேற்பட்ட விஷ மந்திரம் ஜபிக்கிறவாளாக இருந்தாலும் சித்தர்கள் ராண சாரணர்கள் யார் வந்தாலும் இந்த நாகபாசத்தை போக்கவே முடியாது, அப்படி கட்டி போட்டு வந்திருக்கேங்கிறான் இவன். இந்திரஜித்தும் சொல்கிறான், கருட பகவானும் சொல்கிறார், இது யாராலையும் இது ஜெரையித்தும் செக்கியாங்கிறான், இது போக்க முடியாது, நீங்கள் இப்படி கஷ்டப்படுறலேன்னு நான் ஓடி வந்தேன். ராமர் கேட்டால் நீங்கள் யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு, கருட பகவானை தெரியாது பெருமாளுக்கு, ஏன்னா ஏன் தெரியாத மாதிரி கேட்டாருன்னா இவர் வந்து இப்போ மனுஷியன் மாதிரி நடிக்கிறார், மனுஷியன் மாதிரி நடிக்கும் போது இவர் தேவன்னு காட்டுற மாதிரி வரார். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த நடிக்க திறமை இருக்கிறவா அந்த வந்தவாளையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அது நடிப்பு திறமை இருக்கணும். அண்ணா அழகாக சொல்லுவார், ஒரு நாடகம் ஹரிச்சந்திர நாடகம் நடக்கிறது,
அதில் பொம்னாட்டி வேஷத்தையும் அந்த காலத்தில் ஸ்திரீகள் தான் போட்டுப்பா. சந்திரமதி வேஷம் போட்டு ராமசாமி குப்புசாமின்னு ரெண்டு பேர் ஃப்ரெண்டு. இந்த குப்புசாமி நடிக்கிறான், ராமசாமி ஃப்ரெண்டை முதல் ரோலில் சீட்டு கொடுத்து உக்காத்தி வச்சுருக்கான். நாளைக்கு என்னோடய நாடகம் நான் பாருன்னு இந்த சந்திரமதி வேஷத்தில் இருக்க அந்த குப்புசாமி அழறான். சந்திரமதியாக ஆகி ரோஹிதாட்சா நீ வேட்டையே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, இந்த ராமசாமி இருக்கிற பிஷாம இருக்கக்கூடாதோ, டபான்னு ஸ்டேஜில் ஏற்றி குப்புசாமி அழாத ஸ்டேஜில் ஏறிட்டான். இவன் வந்து சந்திரமதியாக நடிச்சுட்டு இருக்கும்போது திரும்பி பெரிய பழைய பேரை சொல்லி ஆரம்பித்த உடனே, இது மாதிரி ராமர் மனுஷனாக நடிச்சுட்டு இருக்கும்போது போட்டு தேவனே வந்து தேவனை காட்டின உடனே அந்த வந்த ஆளையும் அட்ஜஸ்ட் பண்ணி நடிக்கிறவன் அப்போ ரோஹிதாட்சா வந்துட்டியாப்பான்னு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அது நாடகத்தை கொண்டு போனோம். அது மாதிரி ராமர் இப்படி கேட்ட உடனே கருட பகவான் புரிஞ்சுட்டார், ஆகா நம்ம தான் அவசரப்பட்டு வந்துட்டோம், அவருக்கு கைங்கரியம் பண்ண சான்ஸ் கிடைக்கல, கிடைச்ச கைங்கரியத்தை நம்ம எடுத்துப்போன்னு ஏற்றுண்டார். நம்ம ரெண்டுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ராவண மதம் பிறகு எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லிட்டு கிளம்பினார். இதுக்கப்புறம் ராமருடைய வைஷ்ணவ சைத்தன்யம் விஷ்ணு சாநித்தியம் ரொம்ப ஜாஸ்தியாச்சுங்கிறார். இந்த கட்டத்தை படித்தாலே நமக்கு அந்த பாம்பு விஷயமான விஷ சம்பந்தமான எல்லா வியாதிகளும் நீங்கும். கம்ப ராமாயணத்தை அவர் ஏற்றிட்டார். அவ சில்லை மூவாயிரன் அந்த தீட்சிதால் கையெழுத்து எத்தனை பேர்ட்ட கையெழுத்து வாங்கினார் தெரியுமா, அவர் ரொம்ப அலைஞ்சிருக்கார் கம்பர். அப்புறம் நம்ம நரசிம்ம பெருமாள் தான் அதை வந்து அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரைட்டு கொடுத்தான். அதுக்கு முன்னாடி தில்லை மூவாயிரத்தாள் அவள்கிட்ட போய் நீங்கள் எல்லோரும் ராமாயணம் எழுதியிருக்கேன் கேளுங்கன்னு. இது கம்ப ராமாயணம் ரொம்ப பெருசு, வால்மீகி ராமாயணம் அவசரம் எங்களுக்கெலாம் டயம் கிடையாது டயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லோரும் சேர்ந்து இருக்க மாட்டேறா, 3000 பேர் சேர்ந்து கேட்டு கையெழுத்து போனதுமே யாரோ ஒரு ஆற்றுல ஒரு பையன் போயிட்டான் பாம்பு கடிச்சு, எல்லா தீட்சிதாலும் விசாரிக்க வந்தா அங்கேருந்து கம்பர் வந்தார், எனக்கு வேறு டயம் கிடைக்காது எல்லாரும் உட்காந்துருக்கேன் நான் ராமாயணத்தை ஆரம்பிக்கிறேன், என்னையா விஷயம் தெரியாமல் ஆரம்பிக்கிறேன், இல்லை இதில் வந்து நாகபாச படலம் அதை படிக்கிறேன், இதை படித்தாலே நாகபாச விமோதன படலம் படித்தாலே குழந்தைக்கு க்ஷேமம் ஏற்படும் ரொம்ப விசேஷம்னு சொல்லி படித்தான். படித்த உடனே என்னாச்சு, அந்த விஷம் நீங்கி அந்த போன பையன் எழுந்து விட்டான் தீட்சிதர் பையன். உடனே அவள் எல்லோரும் ரைட்டு போட்டு கொடுத்தான், இந்த கம்ப ராமாயணத்துக்கு அப்படிப்பட்ட சக்தி இருக்குது நீங்கள் அரங்கேற்றம் பண்ணலாம்னு அவள் எழுதிட்டு அப்புறம் இங்கே வந்து அரங்கேற்றம் பண்ணி பெருமாளும் அதை ஸ்வீகரிச்சின்றார். கவி சக்கரவர்த்தி கம்பன்னு பேர் கொடுத்தார். அப்படி இந்த நாகபாச விமோசனம் ஆச்சு. மறுபடியும் யுத்தம் ஆரம்பிக்க பிரகஸ்தன் பிரதான சேனாதிபதி இங்கே நீலன் வந்து அவனை அடித்தான், ராவணனே புறப்பட்டு வந்தான். என்னுடைய சாதாரண குரங்கு நினச்சிட்டே அது அப்படி நினைக்க முடியாது, ராவணனே யுத்தத்துக்கு வரேன். ஹனுமான் கேட்டார், என்ன ராவணா சௌக்கியமானு கேட்டார். சீ குரங்கு, என்னை விசாரிக்கிறதுக்கு நீ யாருன்னு என்ன தெரியலையா, அக்ஷம் ஸ்மர சுத்தம் தவ உன் பையனை அக்ஷகுமாரன் அடித்தேனே என்று சொன்னவனே ராவன் கோபத்தில் ஹனுமான் அடித்தான். ஹனுமான் திருப்பிக்கு ராவணனுக்கு ஒரு அடி கொடுத்தார். அடித்த அடுத்த க்ஷணம் ராவன் அப்படியே தலை சுற்றி ஒரு க்ஷணம் மயங்கி விழுந்து அவர் எழுந்தான், சாது வானர வீரியேனே நீ வந்து ரொம்ப நன்னா கூத்தின, உன் குத்து ரொம்ப நன்னா இருந்ததுங்கிறான். ஏதோ சாப்பாடு நல்லா இருந்தது அல்வா நல்லா இருந்ததுங்கிற மாதிரி நீ குத்தினே ஸ்லாகனி யோசி மேற்போ, என்னோட யுத்தம் உன் குரங்கே உன்னோட சண்டைப்பட எனக்கு லய, நீ என்னோட லயக்கு இல்லையவன் அடி வாங்கின கொடுத்த கிடச்சது கிடச்சுன்னா தோன்றது தோணும்பா, அது மாதிரி அடி கொடுத்தவொடனே நீ நல்ல அடி கொடுத்த ரொம்ப நல்லா இருந்ததுங்கிறான். நீ ஹனுமான் சொன்னார், நான் கொடுத்த அடிக்கு நீ போயிருக்கணும், பக்கத்தில் இருக்கோ நன்னா அடிச்சுன்னு சொல்லணும், நீயே சொல்கிறையே இது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ததஸ்துவாம் யாத விக்ராந்தம் நாசயிஷ்யாமி ராவணா இது வந்து எனக்கு பெருமை கிடையாதுன்னார். யுத்தம் பண்ணிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஹனுமான் அடித்தவனே ஹனுமான் கொஞ்சம் மயங்கினார். அந்த டயத்தில் நீலன்ட்ட யுத்தத்துக்கு வந்தான். நீலன் தான் பிரதான சேனாதிபதி, ராவன் வந்தால் ஒவ்வொருத்தரையாக ஜெயிச்சுன்னு வரணும், ராமன்னா டைரெக்டாக வந்து விடலாம், ஆனால் நீலன் பிரதான சேனாதிபதி வந்தால் யுத்தம் பண்ணிட்டு தான் டக்கான மறைஞ்சு போயிட்டான். மறைஞ்சு போனால் எல்லோரும் சிரிக்கிறான், என்னடானா இந்த நீலன் வந்து நேராக குரங்கனும் தேரில் ஏறி அந்த தேர் கொடியை தலைகீழ நட்டு உள்ளுக்குள்ள வழியாக இறங்கி ராவணன் தலையில் வாக்கிங் போயின்னு இருக்கார் அந்த நீலன். யார் எல்லோரும் சிரிச்சுட்டு இருக்காங்க, என்னடா போகிறதுக்கு அங்கே ஏதோ கடலை கடலை வச்சுட்டு அந்த அவர் ராவணன் இந்த வில்லு நுண்ணியிருக்கேன் அதுலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன சீக்கிராலே எல்லாரும் பார்த்தா இந்த அந்த வால் தொங்குறது நீலனுடைய வால், அது என்னமோ இது நினச்சிட்டான் இந்த நான் கயிறன் வில்லோட நினைக்கிறது அதை பிடிச்சி தான் வீல்னு கத்தி தொப்புன்னு கீழே விழுந்தான் ராவணன் மடியிலேயே பிராண்டரான். அச்சே நான் எல்லா சண்டையும் படிச்சிருக்கேன், இந்த குரங்கு சண்டை மாத்திரம் படிக்காமல் விட்டுவிட்டேன், எல்லோரும் சண்டை போடுறதுல கொஞ்சம் தள்ளி நின்றுண்டு அழகாக டிஸ்டன்ஸு கீப் பண்ணி அழகாக யுத்தம் பண்ணுவாள், இது மேலே விழுந்து பிடுங்கிறது இது குரங்கு சண்டை நான் படிச்சிக்கவே இல்லையேன்னு கடத்தில் ஆக்னேய ஆஸ்திரத்தை போட்டான். அது நீலன் அக்னி பகவானுடைய அவதாரமாக இருக்கிறதுனால சாகலை, மயங்கி விழுந்தார். நீரில் மேக்கரைச்சின்னு மேலாக வந்தால் லட்சுமணன் யுத்தம் பண்ணுறார், லட்சுமணன்கிட்ட ஒரு சக்தியை போட்டார், அவர் மயங்கி விழுந்துட்டார். அந்த லட்சுமணனை தூக்க போகிறார், தூக்கவே முடியல.
ராவணனே ஆச்சரியப்படுறான். ஹிமவான் மந்தரோ மேருகு திரைலோக்கியம் வா சகாமரைகி சக்கியம் புஜாபியாம் உத்தர்த்தும் நசங்கே பரதானுஜா. ஹிமயமலையை தூக்கி கைலாசத்தோட சேர்த்து சிவனை தூக்கினவன், சிவனோட தூக்கினவன், மந்திரமலையை தூக்கி அம்மான ஆடினவன், அப்பேற்பட்ட ராவணனால் இந்த லட்சுமணனை தூக்க முடியல. திட்டாடுறான், எல்லாரும் ஹெல்ப்புக்கு வாங்கப்பா ஹெல்ப்புக்கு வாங்கன்னு எல்லாருங்கிறான். ஏன் தூக்க முடியலன்னு சொல்கிறார் வால்மீகி. விஷ்ணோர் பாகம் அமீமாம்சியம் ஆத்மானம் ஸ்வம் ஆத்மானம் பிரத்யனுஸ்மரன்னு. தான் சாதாரண லட்சுமணன் படுத்துக்கலையா, இ 14 லோகத்தையும் தாங்கக்கூடிய ஆதிசேஷன் தான் நான்னு பாவத்தில் படுத்துட்டு இருக்கான். 14 லோகம் தாங்கக்கூடிய ஆதிசேஷன் இவனால் தூக்க முடியுமா, பிரட்ட முடியலன்னு. ஹனுமான் கொஞ்சம் மயங்கினவர் எழுந்து பார்த்தா ராவன் ஏதோ முக்கின்னு இருக்கான், என்னடா பண்ணுறான் பார்த்தா குனிஞ்சுருக்கான். அங்கேயே வந்தார், பின்னாடி ஓங்கி ஒரு அடி அடித்தார். திருப்பி ராவனுக்கு மயக்கம் சுற்றுறது, ரெண்டாவது ஒரு அடியிலே நம்மளை மயக்க அடிக்கிறாரே வரணும். ராவன் அப்படியே தேர தட்டை தெரிந்து போயின்னு இருக்கான். அதுக்குள்ளே அந்த லட்சுமணனை ஒரு நமஸ்காரம் பண்ணினார், ஒரு பூமாலை மாதிரி மேலே தொட்டுன்னு போகிறான். ராவனை ஆச்சரியமாக பார்க்குறான், நான் இத்தனை நேரமாக சிரமப்பட்டு தூக்கவே முடியல, இவர் ஈஸியாக தூக்கிட்டாரேன்னா. அதுக்கு காரணம் சொல்கிறார் வால்மீகி, வாயுசூனோ சுகுர்த்வேன பக்தியா பரமயா தசா சத்ருணாம் அப்ரகம்பியோபி லகுத்வம் அகமத்கபேகே. அவருடைய சுகுர்த்து நான் பாம்பும் காற்றும் சுகுர்த்து. வாயு சூனோகன்னு ஞாபகமாக சொல்கிறார், பாம்புக்கு வந்து ஆகாரம் வந்து காற்று தான், காற்று தான் குடிக்குமா. நமக்கு ஆகாரம் உடைய வாயு பகவானுடைய சுகுர்த்தார் பையனாக இருக்காரேன்னு. வாயு சூனோ சுகுர்த்வேன பக்தியா பரமயம், பக்தியோட தூக்கிறதுனால ஈஸியாக ஆகிட்டான். இதை பார்த்த ராமர் கோபம் வந்துடுத்து யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். யுத்தம் பண்ண பராக்கிரமசிய காலோயம்னார், யுத்தம் பண்ண ஆரம்பித்தா ராவன் எங்கேயோ தேரில் மேலே உட்காந்துருக்கான், ராமர் கீழே இருக்காருன்னு. ஹனுமான் என்ன பண்ணார், பெரிய தேர் அளவுக்கு பெரிய ரூபத்தை எடுத்துன்னு விட்டார். என் மேலே ரெண்டு யுத்தம் பண்ண போகணும், அங்கே இதை தாண்டி அந்த கம்பத்தடி ஹனுமான் இருக்காரே அதை தாண்டி போகும்போது ஒரு தூணில் இருக்குது, அப்படி ஹனுமான் தூள் இப்படி பிடிச்சிருக்கார் ராமர் ரெண்டு சரணத்தையும். யுத்தம் பண்ணுறார் வில்லு எடுத்துட்டு, அப்படி யுத்தம் பண்ணுறார் ஹனுமான் மேலே ஏறிண்டு. இதை பார்த்த ராவணனுக்கு கோபம், ஹனுமான் அடிச்சான். இதுவரையும் கோபமே படாத ராமருக்கே கோபம் வந்துட்டான். கோபசிய வசமெய்யுவான், இதுக்கு முன்னாடிலாம் க்ரோதம் ஆகாரியா மாச கோபத்தை வரவழைச்சுட்டாராம். அம்மா அடி அடின்னு கோவச்சிந்து அடிக்கிற மாதிரி பயம் கொடுத்துவாளே, அது மாதிரி தான் அடிச்சுட்டு தாராம். இப்போ ஹனுமானை அடித்தவுடனே கோபசிய வசமேயுவான், கோபத்தில் பானங்களை பூங்கான ஊங்கமாக போட்டு அவனுடைய சாரதியை கொன்று தேரை அடித்து தேரை உடச்சி குதிரைகளை கொன்று அவனுடைய வில்லை அறுத்து வில்லையும் முறித்து அந்த சந்திரஹாசம் அதையும் தட்டி எரிஞ்சு 10 தலையுள்ள கிரீடத்தையும் தட்டி எல்லாத்தையும் வெத்து ஆளாக நிறுத்தின ராமர். இப்போ 10 தலையில் கிரீடத்துக்கு பானம் போட்ட மாதிரி 10 தலைக்கே என்னால் போட முடியும், இருந்தாலும் உன்னை விட்டுறேன். கச்சானுஜானாமிரணார்த்தித்தஸ்வம் பிரவிஷ்ய ராத்னின் சரராஜலங்காம் ஆஸ்வாஸ்ய நிரியாகி ரதீச்ச தன்வி ததாபலம் ரட்சியசிமே ரத்தஸ்தஹா. நான் இன்றைக்கி சண்டையே போடலை, நான் இன்றைக்கி வந்து விளையாடினேன், நீ இதுக்கே நீ பயந்து போயிட்டே, நாளைக்கு தான் ஒரிஜினலாக சண்டை போடுறதா இருக்கேன், நீ ரொம்ப டயர்டாகிட்ட, ஆற்றுல போய் நல்லா சாப்பிட்டுட்டு உடம்புக்கு மருந்தெல்லாம் போட்டுண்டு பூஸ்ட்டு கீஸ்ட்டு என்ன உண்டோ நல்ல எனர்ஜிக்கு என்ன உண்டோ எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நாளைக்கு வா, ததா பலம் திரட்சசி, நாளைக்கு என்னுடைய ஒரிஜினல் சண்டையை பார்க்கலான்னு. இதுக்கே வயத்த கலக்குறது, இன்றைக்கி சண்டை போடலேங்கிறத விளையாடினதே எப்படி இருந்தால், நாளைக்கு சண்டை போட்டால் எப்படி இருக்கும்னு பயந்துட்டே ராவணன் போனான். கோபம் கொடுக்க கும்பகர்ண நேரம் வந்தது, ஆற்றுல எல்லோரும் ஓடி ஆடி வேலை பண்ணிட்டு இருப்பா, வேலை சில பேர் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருப்பான். வந்ததே கோபம், தனியாக கொட்டுறான் வந்த மேலே அவனை எழுப்பாத கும்பகர்ண பிரபோதன கிளாஸ்ன்னு தனியாக இருக்குது, 2 வருஷம் அதுக்கு படிக்கணும், அது படித்தாதான் அவனை எழுப்பணும், அதுக்குன்னு தனியாக இருக்குது விஸ்தாரமாக அதெல்லாம் படித்து அந்த கிளாஸில் படித்தவாள் அதுக்கு 1000 வாத்தியம் பட்டா பட்டான்னு போட்டு அடிக்கிறான். அடிக்கிற அடித்துல வாத்தியம் கிழியறதே தவிர இவன் ஊரில் இருக்கிறவா காது கிழியறது இவன் காதில் விழவே இல்லை. கருத்தில் அடித்தா போடாது நேராக வாத்தியத்தை அடித்து பிரயோஜனம் இல்லை, ஹே கும்பகர்ணா தவ சுப்பிரபாதம் சுப்பிரபாதம்லாம் பாடி தொண்டையெல்லாம் வலிக்கிறது. கடத்தில் எல்லோரும் என்ன பண்ணால் அவனை தட்டி எழுப்புவோன்னு தட்டி எழுப்புகிறார்கள், அவன் கேசத்தை பிடிச்சி எழுக்கிறார்கள். ஓராத்துக்கு அந்த பெரிய பெரிய உலக்க சூளத்தெல்லாம் எடுத்து நம்ம வயத்தை குத்து குத்துன்னு குத்துறான், குத்தினா அது அப்பலாம் அம்மா மாதிரி போயிட்டு போயிட்டு வருதே தவிர அது சரியா, அது அவன் எழுந்துக்கவே மாட்டேங்கிறான். தப்பான சத்தம் கெடுத்து எழுந்துட்டானா பார்த்தா உலக்க உடையிறதே தவிர இவன் எழுந்துக்க மாட்டேங்கிறான். சரி தண்ணியை விடுவோன்னு இவனுக்கு எதுக்கு நல்ல தண்ணி உப்பு தண்ணியை கொண்டு வரேன், சமுத்திரத்தை எல்லோரும் கூட்டம் கூட்டமாக எல்லா ராட்சசாலும் எழுந்துன்னு இப்படி வந்தால் அவன் கொரட்டை விடானா குர்ர குர கொரட்டை விடும்போது அந்த கொரட்டையில் எல்லா ராட்டலும் முன்னாடி உள்ளுக்கு குகையில் போய் விழுந்தார்கள். திருப்பி கொரட்டை விழும்போது திருப்பி வெளியில் வந்து விடுறார்கள். ஏ கொரட்டை மகா மோ பெரிய புயல் காற்று மாதிரி இருக்குது, கொரட்டையில் மாட்டிக்காமல் சைடு வழியாக போ செவத்தை பிடிச்சிட்டே போடான்னு, சைடு வழியாக செவத்தை பிடிச்சிட்டே போய் அவன் மூக்குலையும் காதுலையும்
வாயிலையும் தண்ணியை கொட்ட வாயை திறந்து தான் தூங்குறான். வாயை திறந்து விட்டா இது தண்ணியை தெளிச்சா எழுந்துப்பானா, இவன் தண்ணியை குடங்கணுமா விடுறான். சகசர கலசாபிஷேகம் மாதிரி குடங்கு குடங்குன்னு போயிட்டே இருக்கு, எழுந்துக்கவே மாட்டேங்கிறான். கடைசியில் எல்லா யானையெல்லாம் ஒரு 1000 யானையை ஏற்றி விட்டான். எல்லா யானையும் போய் குதிக்கிறது அது மேலே. அப்போ தான் ஏதோ ஸ்பரிசம், ஏதோ எறும்பு உடுற மாதிரி இருக்கேங்கிறான். அவன் ஸ்பரிசம் பரம புத்தியதை எழுந்திருந்தான். எழுந்தோடனே அவனுக்கு பசிக்கும், ஆனால் நிறையா அவனுக்கு வேண்டிய ஆகார மாம்சத்தெல்லாம் போட்டிருக்கா, எல்லாத்தையும் சாப்பிட்டான். எதுக்கு எழுப்பினர் இல்லை, உங்கள் அண்ணா தான் எழுப்ப சொன்னார். நான் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வரேன்னு நான். இப்போ தான் எல்லா நிறைய மாம்சத்தெல்லாம் தின்னு பீத்வா கடசகாஸ்திரேத்தேங்கிற 2000 கூட கல் வீர குடிச்சானான். போயிட்டு அவனை குளிக்கிறதுனா அவனுக்கு பெரிய ஷவர்ப்பம் இது ஷவர்லாம் நம்ம சாதாரண ஷவர்லாம் போகிறது, ஹோஸ் பைப்பை வச்சு அடிக்கணும் அவனுக்கு. குளிப்பாட்டுறதுக்குன்னு தனியாக அவனை குளிப்பாட்டி அவனுக்கு அவனுக்கு தனியாக மிஷின் இருக்குது வஸ்திரம் தரிக்கிறதுக்கு, அது தனியாக பெரிய பஞ்சாகச்சு அவனுக்கு நோண்டு அதை கட்டி விட்டு அவனுக்கு சந்தனம்லாம் இடம் எது கேட்டாலும் அப்படி இட்டு விடலாம். அவன் ரொம்ப எங்கேயோ ஹைட்டில் இருக்கான், அதனால் அதுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணுறவா இருக்கா. அவள் நம்ம சந்தனத்தை உருட்டிட்டு ஓடி வருவா, அது ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும். அதில் அப்படி குதிச்சா அது மேலே ஏற்றி விடும். அவளை ஜம்ப் பண்ணி அவன் நெத்திக்கு நேரம் வந்து அடிச்சுட்டு கீழே மத்தியில் வந்து குதிக்கணும். இந்த அதுக்கு விளையாட்டெல்லாம் இப்போ விளையாடுறாள் பிறகு ஜம்ப் பண்ணி ஈட்டி ஈட்டி எறியதுலாம். அது மாதிரி கும்பகோணம் இந்த கும்பகர்ண சந்தன திலக கிளாஸ்ன்னு அது தனியாக இருக்குது. அதில் போட்டு அவனுக்கு சந்தனம் இட்டு விட்டு பெரிய அழக்க வச்சு மாலையெல்லாம் போட்டு அங்கேருந்து கும்பகர்ணன் யுத்தத்துக்கு போகிறேன்னோடனே போய் வெற்றியோட வான்னு ராவணன் சொல்லி அமிச்சான். யுத்தம் பண்ண ஆரம்பித்தான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் அந்த வானர சைன்யத்துக்கும் ராட்சச சைன்யத்துக்கும் நடுவில் நின்றான். ஒரு க்ஷணம் யோசித்தான், இந்த பக்கம் ஜெயித்தா தம்பிக்கு ராஜ்யம், ராட்சசால் ஜெயித்தா ராட்சசால் ஜெயித்தா ராவணனுக்கு அண்ணாவுக்கு ராஜ்யம், ராமர் பக்கம் ஜெயித்தா தம்பிக்கு ராஜ்யம், நானும் நடுவில் இருக்கேன், அதனால் ஒருத்தருக்கு மாத்திரம் இந்த மாதிரினா சரியாக இருக்காதுன்னு தோணுது. திடீர்னு என்ன பண்ணால் 10 வானரை போட்டு அடித்தான். அடிச்சுட்டு இப்படி திரும்பி நான் ராட்சசாலை தான், நீங்களும் சாகுங்கடானா இவாளையும் போட்டு அடிக்கிறான். மாற்றி மாற்றி அடிக்கிறான், ராட்சசாலைக்கே புரியல என்ன பண்ணா என்ன பண்ணுறானே அவளுக்கே புரியல. அவளுக்கே எந்த கட்சியில் சேரணும்னு தெரியல, கும்பகர்ண மக்கனுக்குறதா இல்லை அந்த பக்கம் எடுக்கிறதா தெரியல. பெரிய யுத்தம் பண்ணுறான். கடைசியில் விபீஷணன் வந்தோடனே முதல்ல சுக்ரீவனை தூக்கின்னு போயிட்டான். சுக்ரீவன் தப்பிச்சுட்டு அவன் மூக்கை காதியும் பிடிக்கின்னு வந்துட்டான். திருப்பி போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, அங்கே போனால் திருப்பி சூர்பனுக்கு அண்ணானு கூப்பிடுவா நன்னா இருக்காதுன்னு திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்து யுத்தம் ஆரம்பிக்கிறான். அப்போ விபீஷணன் வந்தவுடனே ராமரை கூப்பிட்டு சொன்னான், என் தம்பி விபீஷணன் உன்னைத்தான் உம்பையைத்தான் அனுமனையைத்தான் ராமர் லட்சுமணர் ஹனுமான் மூணு பேர் தான் ராவணன்ட்டேருந்து காப்பாற்ற முடியும், என் தம்பியை நீங்கள் ஜாக்கிரதையாக காப்பாற்றுங்கன்னு சொல்லி யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். யுத்தம் பண்ண ஆரம்பிச்சோன்னே ராமரை பார்த்தான். ராமருக்கே ஆச்சரியமாக இருக்குது, கரதூஷணால் வதம் பண்ணினவர், வாலியை வதம் பண்ணினவர், ஏழு சாலமரத்தை வெட்டினவர், அந்த பானங்கள்லாம் கும்பகர்ணன் ஒன்றுமே பண்ணல. கும்பகர்ணன் சொன்னான், என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வாலியை நினச்சிட்டு இருக்கியா, என்ன சாலமரம் நினச்சிட்டு இருக்கியா, கும்பகர்ணோகமாகதகா நாகம் வாலி நகர திருசிசிரோ தூஷணஸ்தாடகாகம், அந்த முடஞ்சு போன அந்த வில்லு நினச்சிட்டேன் என்ன, அது மாதிரிலாம் என்ன ஒன்றும் நினைக்காத, கும்பகர்ணோகம் இந்த சாதாரண மரம் எடுக்காது, திவ்யாஸ்திரத்தை எடுத்து என்ன அடிங்கிறான். அவனே சொல்கிறான், திவ்யாஸ்திரத்தை எடுத்து அடி, லட்சுமணர் வேற சண்டைக்கு வரார், நீ வராது, நீ போய் சின்ன பையன் நீ வா அப்படிங்கிறான் ராமர். ஏன்னா அவன் தெரியுது நான் விஜயனுடைய அவதாரம், ராமருக்கையாவது அவனுக்கு போயாகணும். திவ்யாஸ்திரத்தை எடுத்தார் ராமர். அவன் சொன்ன மாதிரி திவ்யாஸ்திரங்களை போய் அப்படியே கை கல் தனித்தனியாக வெட்டி அவனுடைய தலையும் வெட்டி எரிஞ்சார். கும்பகர்ணன் வதம் ஆன பிறகுதான் ராவணன் இப்போ யோசிக்கிறான், இதுவரையிலையும் லங்கை சௌக்கியமாக இருந்தது, எப்போ கஷ்டம் ஆரம்பிச்சதுன்னா, என்மயா தார்மிக ஸ்ரீமான் சனிரஸ்தோ விபீஷணா, அந்த விபீஷணனை எப்போ போயிட்டு வா போயிட்டு வாடான்னு உதச்சி அமிச்சேனோ அன்னிலேருந்து கஷ்டம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பாகவதர் இருந்தால் அவரால் ஊரில் க்ஷேமம், நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு அந்த விபீஷணன் ஒருத்தர் இருந்ததுனால தான் அந்த ஹிரண்யகிசிபு ராஜ்யத்துலேயும் எல்லாரும் க்ஷேமமாக இருந்தான்னா, ஹிரண்யகிசிபு பெருமை இல்லை அங்கே பிரஹ்லாதன் நாராயணா நாராயணா சொன்னான். கம்ச ராஜ்யத்தில் கூட எல்லாரும் க்ஷேமமாக இருந்தான்னா கம்சன் பெருமை இல்லை அங்கே, அக்ரூரர் கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிகிட்டு இருந்தான். இங்கே விபீஷண ராஜ்யத்தில் ராவண ராஜ்யத்தில் எல்லாரும் க்ஷேமமாக இருந்தானா, இந்த விபீஷணன் ஒருத்தான் ராமராமா சொல்லிட்டு இருந்தான், ஆற்றுலாம் கூட ராமராமா எழுதி வச்சுருந்தானா, சில ராட்சசாலெலாம் போய் மாட்டி விட்டுட்டா ராவணன்ட்ட, உங்கள் தம்பி விபீஷணன் இருக்காரே நம்ம கட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சிக்காரன் பேரெல்லாம் வீட்டில் எழுதி வச்சுருக்கார், ராமராமனை எழுதி வச்சுருக்கார். நீ ராவணனே வந்து கேட்டான், என்டா என் தம்பியாக இருந்து ராமரோட பேரெல்லாம் எழுதி வச்சுருக்கியே, அதுக்கு விபீஷணனா உங்கள் பக்தியினால் தான் எழுதியிருக்கேன், ஏன் பக்திக்கும் ராமாவுக்கும் என்னடா சம்பந்தம், உங்கள் பேர் என்ன ராவணன், மன்னி பேர் என்ன மண்டோதரி, அதான் ராமானு சுருக்கமாக எழுதியிருக்கேன். இப்படி எப்படியாவது வியாஜத்துலையாவது பக்தி பண்ணணும்.
அதனால் அந்த எண்மையா தார்மிக சீமான்சன் இதஸ்தோ விபீஷணா என்று சொல்லி வருத்தப்பட்டான். மறுபடியும் இந்திரஜித் தான் வரான். பல வராட்சர்கள் பிரதானமாக இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திரத்தை போட்டான். பிரம்மாஸ்திரத்தை போடும்போது பதிலுக்கு லட்சுமணர் பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறார். ராமர் சொன்னார், ஒரு பிரம்மாஸ்திரமே உலகத்தை அழிச்சிடும், நீ எடுக்காத. பானாவபாதாம்ஸ்த மிகாத்திய தீமன் மயா சக அவ்வியக்ரமணாக சகஸ்வ ஏ கூட நீ அதை சகிச்சுக்கோங்கிறார். ஹனுமான் காப்பாற்றுவார், சஞ்சீவமலையெல்லாம் கொண்டு வருவார். இந்த தடவை அவன் ஜெயிச்சுட்டு போட்டோம்னு விட்டுட்டான். எல்லாரும் பிரம்மாஸ்திரத்தில் அடிபட்டு விடுறார்கள். அப்போ தான் யார் யார் உயிரோடு இருக்கான்னு பார்க்கும்பொழுது விபீஷணன், ஹனுமான், ஜாம்பவன் இவெல்லாம் அந்த சிரஞ்சீவிகள். அதனால் இந்த விபீஷணனும் ஹனுமானும் தீப்பந்தத்தை எடுத்துன்னு யார் உயிரோடு இருக்கான்னு பார்த்துன்னு வரும்பொழுது ஜாம்பவான் இருக்கார். ஜாம்பவானை பார்த்து என்ன சௌக்கியமாக இருக்கிறா பெரிய பெரியவரையன்னு கேட்க, நான் சௌக்கியமாக இருக்கட்டும்ப்பா, ஹனுமான் சௌக்கியமாக இருக்காரா? ஹனுமான் கூட சொல்ல, அஞ்சனா சுப்ரஜாயேன மாதவி சுவாசனை இருந்தேன். அந்த அஞ்சனா பையன் சௌக்கியமாக பெரியவாள், அந்த காலத்து பெரியவாள் தான் கேட்பாள். அந்த லட்சுமி பையன் சௌக்கியமாக இருக்கானோ, அவள் பெரியவாள பேர் தான் சொல்லி கேட்பாள். அஞ்சனா சுப்ரஜாயேன மாதவி சுவாசனை இருந்தேன், ஹனுமான் ஹனுமான் சௌக்கியமாக இருக்காரா? ராமர் சௌக்கியமாக இருக்காரா கேட்கணும், லட்சுமணன் சௌக்கியமாக இருக்காராக்கணும், இல்லை நம்ம ராஜா சுக்ரீவன் நெய்வ ராஜனை சுக்ரீவே நாங்கதே நாப்பி ராகவே ஆரிய சந்தரிசித ஸ்னேகா யசா வாயுசுத்தேபரா, அவரெல்லாம் விட்டுட்டு இந்த ஹனுமான் ஏன் விசாரிக்கிறேன்னு கேட்குறார் விபீஷன். அதுக்கு ஜாமவா சொன்னார், ஹனுமத்யுஜித பிராணி ஜீவந்தோப்பி வஜம் கதாக. அந்த ஹனுமான் ஒருத்தர் உயிரோடு இருந்தாருன்னா நம்ம போனாலும் அவர் எழுப்பி விடுவார். நம்ம எல்லாரும் உயிரோடு இருந்து ஹனுமான் மாத்திரம் இல்லைன்னா நம்ம இருந்தும் பிரயோணம் செத்ததுக்கு சமானங்கிறார். உடனே ஹனுமான் வினயத்தோட காலை பிடிச்சி, அடியன் என்ன பண்ணணும்? வடக்கு திக்கு போ, இமய பர்வத்தில் ஓஷதி பர்வதம்னு இருக்குது, அந்த ஓஷதி பர்வதத்தை எடுத்துன்னு வா என்று சொல்ல, உடனே ராமர் ஹனுமான் கிளம்புறார். ஹனுமான் தான் ராமரையே புழைக்க வைக்க போகிறார். ஆனால் ராமருடைய பிரிவை தெரிஞ்சுட்டுருக்கார். அந்த ராமருடைய பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, சனமஸ்கிருத்ய ராமாய சபுச்சமுத்யம்ய புஜங்க கல்பம் வினம்ய பிருஷ்டம் சிரவணேனு குஞ்சே விவிருத்திய வக்திரம் படபா முகாபம் ஆப்புளுவே வியோமணி சண்டவேகா. அங்கே நூறு ஸ்லோகம், நூறு ஸ்லோகம் இல்லை, 200 ஸ்லோகத்தில் ஹனுமான் எப்படி தாண்டினார், கடலை தாண்டினார்னு சொன்னேன் வால்மீகி. இங்கே 10 ஸ்லோகத்தில், ஒரு 4 ஸ்லோகத்தில் அப்படி எப்படி ஹனுமான் காமராரம் வர்ணிக்கிறார். இப்படி கிளம்பி வேக வேக, ஏன்னா இங்கே வர்ணிக்க டைம் இல்லை, ராமரை எழுப்பி ஆகணும், அதனால் வேகமாக பறந்துன்னு வரார். நேராக அங்கே வந்து பார்த்தா அந்த மலை ஓடதியை தான் தேடணும், அந்த ஓடதியை தான் பரிசுன்னு வர சொன்னார். தேடி பார்த்தா திவ்யமான ஓடதிகள் மறைஞ்சு போயிடுச்சு. ஹனுமான் கோபம் வந்துடுத்து, கிமேது தேவம் சுவி நிச்சந்தே யத்ராகவே நாசி கிருத்தானுகம்பா. உடனே சொன்னார், நான் என்ன ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக இங்கே வந்து மருந்து பறிக்கிறதுக்கு, ராமருக்கு வந்திருக்கேன், நீ ராமருக்காக நீ உபயோகமாகறனா நீ எதுக்கு இருக்க அப்படின்னார். அடுத்த க்ஷணம் என்ன பண்ணினார், அந்த மலையை தையோட பேத்து எடுத்தார். சதசிய சிருங்கம் சனகம் சனாகம் சகாஞ்சனம் தாத்து சகஸ்திரஜுஷ்டம். அந்த மலையில் மரங்கள்லாம் நிறைய இருக்குது, யானைகள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு கூட எடுத்து வந்தால் வெயிட்டு கம்மியாக இருக்கும். 100 யானை இருக்குது, அது அதுலேயும் சேர்த்து தூக்கிட்டு வர, யானையோடய சேர்த்து தூக்கிட்டு வரார். யானைக்கு ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப எங்கேயோ பறக்கிறோம் எதுவும் வருது. ஹனுமானோட நேராக யானையோட வந்தார். இங்கே இறக்கினோடனே என்ன, அந்த திவ்ய கந்தம் ஆக்ராய மகூஷதீனாம், அந்த காற்று அடித்த உடனேயே எல்லா வானனாலும் எழுந்துவிட்டாக்கா, எல்லா வானனாலும் எழுந்துட்டான்னா எல்லா ராட்சசாலும் ஏற்கனவே செத்து போன ராட்சசாலும் எழுந்திருக்கணுமே என்ன, அவள் எழுந்திருக்கலையா? ஆனால் ராவணனுக்கு ரொம்ப பிரஸ்டீஜ் இஷ்யூ, அதனால் அன்னன்னைக்கு யுத்தம் முடிஞ்ச உடனே நம்ம கட்சியில் யாரும் சாகலைன்னு தெரியும், போனவா பாதி போனவா எல்லாரையும் சேர்த்து சமுத்திரத்தை தூக்கி எறிஞ்சிருவான். அவனுடைய யுத்த பூமி க்ளீனாக வச்சுட்டுருப்பான். அதனால் இந்த வானநாளில் முதல் நாளில் போனவங்க கூட எழுந்துட்டான். இந்த ராட்சசாலெலாம் யாரும் எழுந்திருக்கல, எல்லாம் பகவான் புத்தி யோந்த பிரவிசியன்னு அவனுக்கு தோண வச்சு, ஏன்னா திருப்பி எல்லாரும் பிரகாசத்தான் எல்லாம் கிளம்பினான்னா, திருப்பி கும்பகோணம்லாம் கிளம்பினா என்ன பண்ணுறது? அதனால் அன்னடிக்கு அவனே க்ளீன் பண்ணிவிட்டான். திருப்பி எல்லாரும் தலைக்கு தீப்பந்தத்தை எடுத்துனா யுத்தத்தை ஆரம்பிக்க, மறுபடியும் யுத்தம் ஆரம்பிச்சிது. யுத்தம் ஆரம்பிக்க திருப்பி ஹனுமான் முதலியவரெல்லாம் அந்த பிரதான யுத்தம்லாம் பண்ணுறார்கள். முக்கியமாக அதிகாயனுங்கிறவனை லட்சுமணன் வதம் பண்ணுறார். கடத்தில் ராவணனே கிளம்புறான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ட்ரை பண்ணான், அவனுக்கு ரிசர்வ் படைங்கிறாள் இப்போ தனியாக, அது மாதிரி ரிசர்வ் படைன்னு ஒன்று வச்சுருக்கான். அந்த ராட்சசாலை கிளப்பி விட்றான், பாதாளத்தில் அவளை அடைச்சி வச்சுருக்கான். எழுப்பிட்டா கடகடகணும்னு நிறைய பேர் வரா. ராமர் பார்த்தா மனுஷிய மாத்திரமாக யுத்தம், மனுஷிய ரூபத்தில் யுத்தம் பண்ணினா, தீ சாதாரண யுத்தம் பண்ணினா இவாளை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும். இன்னும் பரதனை இருக்கிறதே ஒரு வாரம் தான் இருக்குது, பரதனை பார்க்க போயாகணும். அதனால் என்ன பண்ணினா, நீங்கள்லாம் வேடிக்கை பாருங்கன்னுட்டார். அடுத்த க்ஷணம் ராமர் வந்தார், திவ்யாஸ்திரத்தை போட்டார்,
ஏழகந்தி கஜானீகம் ஏழகந்தி மகாரசானு ஒரே ராமரே தேத்து ராம சகசிராணி ஆயிரம் ராமனாக தரிசனம் கொடுத்து யுத்தம் பண்ணி அந்த மூலபலம்னு பேர் அந்த மூலபலத்தை நிர்மூலமாக்கினால் இந்த ராமருடைய ஆயிரக்கணக்கான ரூபத்தில் ஆயிரக்கணக்கான கோதண்டத்தை எடுத்துன்னு யுத்தம் பண்ணுறதை பார்த்து பயந்து போயிட்டா ஹனுமான் ஜாமவான் எல்லாருக்கையும் நெடுக்கமாக இருக்கு. உடனே ராமர் யுத்தம் மட்டும் ஒண்டியாக வந்தார். பயப்படாதீங்கோ, இது மாதிரி யுத்தம் நான் பண்ணுவேன் இல்லாட்ட ரங்கநாதர் தான் சொல்கிறார், இது மாதிரி நான் பண்ணுமே இல்லாட்ட இந்த ஜம்புகேஸ்வரர் பண்ணுவார். ஏததஸ்திர பலம் திவ்யம் மம வாத்யம்பகசியவா பல இடத்துல சொல்கிறார். ராமர் வில்லு எடுத்துன்னு நின்னான்னா பவோ வேதமயம் தனுகும், சிவன் வந்து வேதமகேமாய வில்லு எடுத்துன்னு எப்படி நிற்பாரோ அது மாதிரி இருக்கார் ராமர். நீ பல இடத்துல சொல்கிறார் இது மாதிரி நான் யுத்தம் பண்ணுவேன் இல்லாட்ட பரமேஸ்வரன் யுத்தம் பண்ணுவார். அங்கே என்ன பண்ணுறாரு, என்ன மாதிரி உள்ளவரை வந்து ஒன்று அடிப்பார்னு சிவன் சொல்கிறார் பாணாசுரன்ட்ட பாகவதத்தில். நானே உனக்கு ஆயிரம் கை கொடுத்து வெட்டினா என்ன இருக்காது, மத்துல்ய என்ன மாதிரி சங்கரம் மத்சமே சம்யுகம் மத்சமே நத்தேன் எனக்கு சமமாக ஒருத்தர் வந்து ஒன்று அடிப்பாருங்கிறார். அங்கே பரமேஸ்வரன் எனக்கு சமமாக பெருமாளுங்கிறார், இங்கே பெருமாள் எனக்கு சமம் சிவனுங்கிறார். மறுபடியும் யுத்தம் ஆரம்பித்தது, ராவணனே வரான். இத்தனை நாள் யுத்தம் இருக்கே அது ஒரு வாரம், தனியாக ராவணனோட மாத்திரம் பண்ண யுத்தம் ஒரு வாரம், அவ்வளோ பெரிய யுத்தம் நடக்கிறது ராவணனுக்கும் ராமருக்கும் ஆச்சரியமான யுத்தம். கடத்தில் ராவணன் ஒரு க்ஷணத்தில் மயங்கி விழுந்தான். மயங்கி விழுந்த டயத்தில் ராம ராம மகாபாகோ சுனகுஹ்யம் சனாதனம் ஏன சர்வானரீன் வத்ச சமரே விஜயிஷ்யசி ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜெயாவகம் ஜபேன் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். அங்கேருந்து அகஸ்தியர் வரார், நீ சூரிய குலத்தில் வந்திருக்கப்பா, உன்னுடைய குலதெய்வமா உன்னுடைய அந்த எந்த குலத்தில் வந்திருக்கோ அந்த குலத்துக்கு தேவதைன்னு இருக்காரு அந்த சூரியநாராயண ஸ்தோத்திரம் பண்ணுன்னு. சூரியநாராயணன் அந்த மண்டலத்தை இல்லை, ஆதித்ய ஹிருதயம்னு பேர், ஆதித்யனுடைய ஹிருதயத்தில் யார் இருக்காருன்னா பெருமாள் தான் இருக்கார். தேயசதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிசாசன சன்னிவிஷ்டா, வெறும்னு ஆதித்யன்னு பார்த்தா அது ஒரு மண்டலம் தான். மண்டலம் வேறு, அதிதேவதை பிரதிதி தேவதெல்லாம் எல்லாத்துக்கும் மூணு இருக்குது, அதனால் பிரதிபாத்திய தேவதை நாராயணன், மண்டல தேவதை சூரியன், மண்டலம் இப்படி மூணு இருக்குது. அதனால் இங்கே ஆதித்ய ஹிருதயமாக இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பார்த்தா பரமாத்மாவை சொல்கிற மாதிரி இருக்குது, அதனால் ஆதித்ய ஹிருதயம்ங்கிற சூரிய மண்டல மத்தியவர்த்தியான பரமாத்மாவை ஸ்தோத்திரம் பண்ண குலத்தில் நம பூர்வாய கிரையே பஷ்டிமாயாத்ரியே நம ஜோதிர்கணானாம் பதையே தினாதிபதையே நம ஜயாய ஜெயபத்ராய ஹரியஸ்வாய நமோ நம நமோ நம சஹசிராம்சோ ஆதித்யாய நமோ நம என்று உபதேசம் பண்ண உபதேசம் வாங்கின்றார். அதுபோல் அது ராவணனும் மாத்தலே பூத்தலம் யாத்தா, ராவணன் மோஸ்ட்லி ஒழிஞ்சிருவான் தெரிஞ்ச பிறகு தான் அப்புறம் வண்டியை கொடுத்து அனுப்புகிறான் அவன் தேர். அந்த தேர்லேயே மரியாதையாக அதில் ராமர் ஏறிண்டார். யுத்தம் நடக்கிறது, ஆச்சரியமான யுத்தம், இந்த தேரும் அந்த தேரும் வைரச யுத்தம்னு பேர். ராமர் பானங்களை போட்டுகிட்டே இருக்கார், அவன் தலை கீழே விழுறது மறுபடியும் முளைக்கிறது. திருவிழு விடுவர் 101 தலையை வெட்டுறான், ஒரு தலை வெட்டினோடனே ராமருக்கு தெரிய வேண்டாம் திருப்பி திருப்பி முளைக்கிறதுன்னு. இப்படி 101 வெட்டிகிட்டே இருப்பாளான்னா நமக்கு தான் ரொம்ப 101, 2 நம்ம தான் 100 சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். ராமர் போடுற பான ஸ்பீடுக்கு ஒரு க்ஷணத்தில் 101 வெட்டிட்டான். இந்த ராவணனுக்கு தான் அந்த பாக்கியம், நம்ம தலையை வெட்டினது நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் ராவணனுக்கு தான் அந்த துர்பாகியம், அவன் தலையை வெட்டினது 1வது தலை அந்த ஒருக்கு 8வது தலை அந்த ஒருக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். இப்படி அடிச்சுட்டே இருக்க அப்போ தான் மாதலி சொன்னான், பிரம்மாஸ்திரத்தை போடுங்கோ ஹிருதயத்தில் போடுங்கோ என்று சொல்ல பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அவனுடைய ஹிருதயத்தில் போட்டார். ராவணன் கீழே விழுந்தான். சத்து நிகத்தறி புகு ஸ்திர பிரதிஜா, ராவண வதம் பண்ணுவேன் சொல்லிட்டு அவதாரத்தில் சொல்லிட்டு இறங்கினார், பிரதிஜையை சபதம் பண்ணினார். உடனே மந்தோதரி அழுதுட்டே வரால், அவள் தான் ராமன் நினச்சார் ஒரு பதிவிரதையை காப்பாற்றுறதுக்கு ஒரு பதிவிரதையை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு தோணுது. இந்த ராமாவதாரத்தை இந்த மந்தோதரிக்கு மாத்திரம் திவ்ய தரிசனம். தமச பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரா ஸ்ரீவத்சவக்ஷா நித்யஸ்ரீ ரஜய சாஸ்வதோ த்ருவா, ராம நாராயணனாக காட்சி தர சங்கச்சக்கர கதாதாரியாக இப்படி காட்சி கொடுக்க மந்தோதரி பார்க்கிறாள், அவளுக்கு சமாதானமாக இருக்கட்டும்னு. தேவர்கள்லாம் இந்த வானரெல்லாம் யார் பார்த்தா தேவைகி வானரத்தமுபாகதைகி, தேவர்கள்லாம் வானரெல்லாம் தேவர்களாக தெரிகிறார்கள். மந்தோதரிக்கு தரிசனம் கொடுத்தார். அப்புறம் விபீஷணன் மூலமாக ராவணனுக்கு சம்ஸ்காரம் பண்ண சொல்லி விபீஷணனுக்கு இந்திரஜித் லட்சுமணன் மூலமாக பட்டாபிஷேகம் பண்ணினார். அதுக்கு முன்னாடி இந்திரஜித்து வதம், இந்திரஜித்தை வதம் பண்ண லட்சுமணனால் முடியல. கடைசியில் ஒரு பானத்தை எடுத்து இந்திரஜித்தை கொள்றதுக்கு இந்திர பானத்தை தான் எடுத்தார். மந்திரம் ராம மந்திரத்தை சொன்னார், தர்மாத்மா சத்யசந்தஸ்ய ராமோதாசரச்சரியரி பௌருஷேச்ச அப்ரதித்வந்த்வஹா ஷரைனம் ஜெகிராவணிம்னு சொல்லி போட்ட பிறகு அவன் போனான். அப்போ தான் விபீஷணனே சொன்னான், ராவணனை வதம் பண்ணுறது ஆச்சரியமே இல்லைங்கிறான்.
வதம் பண்ணுறது ஆச்சரியம் இல்லை, அது ஈஸி. இந்திரஜித்தை வதம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக. நான் அவன் வரம் வாங்கிட்டு இருக்கான், 12 வருஷம் யார் சாப்பிடாம 12 வருஷம் யார் தூங்காமல் இருந்தாலும் அவள் தான் வதம் பண்ண முடியும். ஏன்னா ராத்திரிலாம் தூங்கலையான்னு, இது காட்டில் இருக்கோம் உங்கள் புலிசிங்க வந்து தான் எப்படி தூங்காமல் இருந்தேன், சாப்பிடலையான்னு கேட்டார். நான் பிரசாதம் கை படங்கள்லாம் கொண்டு வந்து கொடுப்பேன், அண்ணாமணி சாப்பிட்டு பிரசாதம் கிடைக்கும்னு நினச்சிப்பேன். அண்ணாமணி சாப்பிட்டுட்டு பாக்கி அங்கே வீடு வசதிகள்லாம் வேலைக்கு வருவாள், அவளுக்கு கொடுத்துருவான், அதனால் சாப்பிடாமே இருந்துவிட்டேன்னாலும். சரி, அன்றைக்கி சபரி பாட்டியாத்துக்கு போகும்போது உனக்கும் பழம் கொடுத்தா எனக்கும் பழம் கொடுத்தாலே அதே என்ன பண்ணினேன்னு கேட்டாள். அவள் தான் லட்சுமணனுக்கே யாவது, ஆமாம், சபரி பாட்டி கொடுத்த பழத்தை அந்த நாவல் பழம் இறந்த பழம்லாம் கொடுத்தாலே அப்புறமா அவங்களுக்கு கொடுக்கலான்னு அந்த அம்பரா தூணியில் போட்டேன்னு அதை கவுத்தான். அது காஞ்ச பழங்கள்லாம் விழுது. அப்போ தான் ராமர் கட்டினார், எனக்காக இப்படி தபஸ் பண்ணினேப்பான்னு ராமர் கட்டினார். இப்படி பிரதானமாக அந்த இந்திரஜித்து ராவண வதம் தான் முக்கியம். அது முடிஞ்சது. அதன் பிறகு சீதையை அழைச்சின்னு வர சொல்ல சீதாதேவியை பார்த்து ராமர் சொன்னார், நானும் ஒரு வீரன் காட்டுறதுக்காக தான் உன்னை அழைச்சின்னு வர சொன்னேன், நீ இனிமேல் எங்கே வேணாலும் சௌக்கியமாக இருக்கலாம், நீ ராவணன் வீட்டில் இருந்தவளை போய் நான் என் கூட சத்கர்மாவுக்கு உன்னை வச்சிக்க முடியாதுன்னு விட்டான். உடனே அக்னியை மூட்டும் நாள் தேவி, உடனே அக்னியில் இறங்கினாள் சீதாதேவி. சில பேர் கோபச்சிந்து அக்னியில் குளிக்கிறாளே அது மாதிரி இல்லை, சர்வத பாது பாவகா, நான் ராமரை தவிர நான் வேறு யாரையும் நினைக்கல என்பது சத்தியமானால் இந்த அக்னி என்னை காப்பாற்றட்டும் என்று அக்னியில் விழுந்தால், அக்னியில் இறங்கினா புண்ணியாம் ஆஜ்யாகுதியும் இவ வசோர்தாரான்னு விடுவாளே அது மாதிரி இறங்கினாலாம் தேவி. உண்மையிலேயே ராமரையும் அக்னியில் இறங்க சொன்னார்னா, இந்த அக்னி தான் கண்டதை திங்கிறது, ஹோமத்தில் போட்டதையும் சாப்பிட்றாரு, தெருவில் குப்பியும் தின்னுருக்கார். அப்போ தான் ராமர் சொன்னார், சீதை நீ தான் ரொம்ப சுத்தமாக இருக்க, அக்னியில் இறங்கி அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டுவான்னு. இப்படி தான் அண்ணா சொல்கிறான், அப்படி அக்னியில் இறங்கி சீதை அக்னியை சுத்தம் பண்ணிட்டு வந்தால், வந்த பிறகு ராமர் சேர்த்துண்டால் இந்த இடத்துல தேவர்கள் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம், அதில் சொல்கிறார், அமோகம் தரிசனம் ராமானச்சமோகஸ்தவஸ்தவ அமோகாஸ்தே பவிஷ்யந்தி பக்திமந்தீக ஏனராக. ராமாயணத்துலேயே ஒரே ஸ்தோத்திரம், பாகவதத்தில் ஏகப்பட்ட ஸ்துதியாக இருக்குது, ராமாயணத்துக்கு ஒரு ஸ்துதி தான். இந்த ராமரை யார் ஸ்தோத்திரம் பண்ணுறாலோ அவா அமோகாஸ்தே, ராமரை பார்த்தவா சௌக்கியமாக இருப்பா, அமோகம் தரிசனம் ராமா நச்சமோ அவரை ஸ்தோத்திரம் பண்ணவா சௌக்கியமாக இருப்பா, அமோகாஸ்தே பவிஷ்யந்தி ராமபக்தி பண்ணுறவா ரொம்ப சௌக்கியமாக இருப்பான்னு தேவர்களாம் ஸ்தோத்திரம் பண்ண, இங்கே தான் ராமர் எல்லாருடைய தலையெழுத்தையும் மாத்திரார். இந்திரன் வந்து என்ன வரவங்கன்னு கேட்குறார், எனக்காக யுத்தம் பண்ணி நான் நிறைய வானரெல்லாம் போயிட்டாலே அவளை எழுப்பி விடுவோம், எல்லாருக்கும் தலையெழுத்துன்னு உண்டணும் இந்த வயசில் யுத்தம் போகணும்னு, அது மாதிரி எல்லா வானரெல்லாம் போயிட்டு ஆவாவா. இந்திரன் ராமர் சொல்கிறார், ராமனாலே பழைக்க வைக்க முடியும், மனுஷனாக நடிக்கிறதுனால இந்திரன் மூலமாக சொல்லணும், எல்லாருக்கும் அமிர்த மழையை பொழிந்தான், இந்திரன் அமிர்த மழையை பொழிஞ்சு செத்து போனவா எல்லாரும் திருப்பி எழுப்பி விட்டுட்டார். அதனால் ராமன் நினச்சாருன்னா தலையெழுத்தையே மாற்றுவார்னு இங்கே ஒரு கதை ராமாயணத்தில் பாகவதத்தில் குருபுத்தனை கொண்டு வந்து கொடுக்குறான். அப்படி எல்லா வானரர்களையும் தலையெழுத்தையும் மாற்றி எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறான், கிளம்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்ப போகிறான். இந்திர விபீஷணன் சொன்னான், எங்கள் ஊரை சுவர்ண ஊர், எங்கள் ஊரை வந்து பார்த்துட்டு போங்கணும். அபிஸ்வர்ணமயே இலங்கா லட்சுமணாமையே நரோச்சதே ஜனனே ஜென்மபூமிச்சே சொர்க்காதபி கரீயசி, உங்கள் ஊர் தங்கமாக இருந்தால் கூட எனக்கு எங்கள் கிராமந்தான் தங்கம்ன்றார் ராமர். எனக்கு ஜனனே ஜென்மபூமிச்சே, எங்கள் அம்மா என்னுடைய ஊர், இப்போலாம் சொல்கிறார் என் மண் என் மக்கள்ங்கிறாடே, அது மாதிரி என்னுடைய ஊர் என்னுடைய இதுன்னு அப்படி ராமர் சொல்கிறார். இதெல்லாம் அவளாக சொல்லலை, எல்லாம் ராமர் சொல்லி கொடுத்தது தான். அதனால் என்னுடைய ஊர் என் அம்மா என்னுடைய தேசம்னு சொல்கிறாளே, ராமர் சொல்கிறார், ஜனனி ஜென்மபூமிஸ்தே சொர்க்காதபிகரீயசி என்று சொல்லி ராமர் கிளம்புறார். உடனே இங்கே கொஞ்சம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போகலாமேன்னு, நமே ஸ்நானம் பகுமதம், குளித்து சாப்பிட்றதுலாம் டைம் இல்லை, பரதன் இங்கே காத்துட்டுருக்கான், டைம் ஆகிடுதுங்கிறார். 14 வருஷம் முடிய போகிறது அடுத்த நாளில், உடனே நீங்கள் ஒரே நாளில் போகிறதுக்கு திவ்ய விமானம் இருக்குது, அதில் ஏறிண்டு போகலாம் என்று சொல்ல, உடனே விமானத்தை கொண்டு வர விமானத்தில் எல்லோரும் ராமர் ஏறிண்டார். போயிட்டு வரையும் போது எல்லோரும் அழறா, ஏன் அழறேல், ஒரு சின்ன எங்களுக்கு ஒரு உபகாரம் வரணும், என்னது, நாங்கள் வந்து உங்கள் ஊருக்கு வந்து உங்கள் பட்டாபிஷேகத்தை பார்க்கணும், இப்போ ஏற்பட்ட ஒரு உங்கள் நல்ல பையனை பெற்று கொடுத்தாலே உங்கள் அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும், ராம மாதா உங்கள் அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும், அதுக்கு எங்களை அழிச்சின்னு போங்கன்னு சொல்ல, ஏறுங்கோன்ட்டான், ஏறுங்கோ வெறும்னாலே இது பாய் வானரங்கள்லாம் ஏறுங்கோனோடனே எல்லாம் சுஷ்பமானத்தில் சுற்றியோ ஏறிடுச்சு. இந்த விமானம் வந்து அப்படி இல்லையா, இப்போல்லாம் இத்தனை சீட்டு தான், அத்தனை பேரை தான் ஏற்றலாம்னு விமானத்தில் இருக்குது, சுஷ்ப விமானத்தில் அப்படி இல்லை, எத்தனை பேர் ஏறாலும் அப்பப்போ சீட்டு வந்துகிட்டே இருக்கும், விமானம் பெருசாகிட்டே இருக்கும். அது மாதிரி எல்லோரும் ஏறினுட்டா, எல்லோரும் ஏறிட்டா ஒரே வானரம் ராட்சசாலாக ஏறினுட்டாலா, சீட்டை பார்த்தால ஒரே நெருக்கிட்டு உட்காரதுனால கொஞ்சம் சீட்டை பார்த்தா ரொம்ப இந்த எல்லாம் புருஷாலாக இருக்காளே அப்படியே யோசிக்கிற போது ராமர் பார்த்தா என் பக்கத்தில் என் மடியிலே உட்காந்துக்கோ, சீதையை என் மடியில் உட்காந்து வச்சுட்டாரான். கேகி கண்டாபநீலம் உரவர விலசத் விப்ரபாதாப்ஜ சின்னம் சோபாட்யம் பீதவஸ்திரம். ராமர் எப்படி நீலக்கலரில் இருக்காருங்க சொல்கிறார், கேகி கண்டாபநீலங்கிறார், மயில் கழுத்து மாதிரி நீலக்கலரில் இருக்காராம். அது மாத்திரம் இல்லை,
பீத வஸ்திரம் மஞ்சப்பட்டு உடுத்தின்றிருக்காங்கிறார். ராமருக்கு வந்து ஜடாமர் ஒரே இன்னும் நீக்கிக்கலே. அப்போ எப்போ மஞ்ச வஸ்திரம் எப்படி வருதுன்னா, சீதாதேவி மஞ்சப்பட்டு உடுத்தின்றிருக்காலே இந்த காற்றுல புஷ்பகமானத்தில் பறந்து ராமர் மேலே விழுந்திருக்கான். அதனால் சோபாட்யம் பீத வஸ்திரம் சர்வதா சுப்பிரசன்னம். அப்போ தான் சீதாதேவி சொன்னால், இங்கே எல்லாம் புருஷாலாக இருக்கா, ரெண்டு பொம்னாட்டிகளை ஏசினா தேவலன்னு கிஷ்கிந்தியில் இறக்கி வானர ஸ்திரீகளையும் அழிச்சின்னு போகலான்னு சொல்ல, உடனே எல்லாரும் சுக்ரீவ கீழே இறக்கான், எல்லாம் உடனே கிளம்பி வரும்போது யாரும் வாலாட்ட கூடாது கிளம்ப போகணும்னு சொல்ல, எல்லா வானர ஸ்திரீகளும் டப்புனு எல்லாரும் ஏறிட்டா, தாராவதிலாம் ஏறிட்டா, எல்லாரும் ஏறிட்டு நேராக பரத்வாஜ ஆசிரமம் வந்தாச்சு. வர வழியில் எல்லாம் ராமர் காட்டுறார், இங்கே தான் ராவண வதம் பண்ண இடம், இந்திரஜித் வதம் பண்ண இடம், கும்பகர்ண வதம் பண்ண இடம், இந்த பாரு நான் உனக்காக கட்டின பாலம். என்னமோ சாதாரண இந்த ஒரு தாஜ்மஹால் சொல்லாலே ஏதோ காதல் சின்னம்னு, அதுக்கு முன்னாடியே ராமர் தான் அவள் ஆத்துக்காரி அக்கறையில் இருக்கிறதுக்காக சமுத்திரத்திலே பாலம் கட்டி போனவர். அதெல்லாம் காட்டுறார் ராமர். இதெல்லாம் ஏன் காட்டிலே வராருன்னா, இதெல்லாம் கண்ணீர் விட்டுண்டு தேவி போன இடம், மறுபடியும் ஆனந்த கண்ணீரோடு வரணும். துக்க கண்ணீரோடு போன இடத்த மறுபடியும் ஆனந்த கண்ணீரோடு திருப்பணுங்கிறதுக்காக தான் தேவி அங்கே 10 மாதம் இருக்கிறதா தான் அதுக்கு ஸ்ரீலங்கான்னு பேர். ஸ்ரீ இருந்ததுனால ஸ்ரீலங்கா. ஸ்ரீனா பக்தியும் இருக்கணும், பக்தி இருந்தால் தான் அது லங்கா ஸ்ரீலங்காவாகும். அதெல்லாம் ராமர் காட்டிலே வரார். பரத்வாஜாசிரம் வந்தோடனே இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம், சௌக்கியமாக திரும்பி வந்திருக்கோம் என்று சொல் அவரை நமஸ்காரம் பண்ண இறங்குறார். பரத்வாஜருடைய ஒரு ஒரு சங்கல்பம் என்னன்னா, வளவாக்கலாம் அன்னதானம் என்று தான் அனுப்புறது, வெறும் சாப்பிட்டாச்சுன்னா கூட இன்னொரு சாப்பிடுங்க போகும் பெறவர். அதனால் பரத்வாஜர் எல்லோரும் சாப்பிடுங்கன்னு விட்டார். பெரிய வார்த்தையை மீற முடியாது. ராமருக்கு ஒரு சங்கல்பம் இருக்குது, ஆனால் சாயங்காலம்தான் கிளம்பினார் அயோத்தியிலேருந்து. 14வது வருஷம் முடிஞ்சு 15வது வருஷம் சாயங்காலம் தான் போய் சேரணும். காலம்பறையே போயிட்டாச்சுன்னா ஒரு 4-5 மணி நேரம் பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணலேன்னு ஆகிடும். அதனால் அந்த டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஹனுமான கூட்டமைச்சார், பரதன்ட்ட நான் வந்துட்டு இருக்கேன் சொல்லுங்கோ, அங்கே எனக்கு சமமான சகா இருக்கான குகன் அவன்ட்டி சொல்லுங்கோ. ஹனுமான் திரும்பி வரார், சொல்லும்போது வார்த்தை சொல்லார், ஒருவேளை பரதனுக்கு ராஜ்யம் ஆளணும்னு ஆசை இருந்தால் அவன் ராஜ்யத்தை ஆளட்டும், நான் இங்கேயே காட்டிலேயே இருந்துடுறேன். ஹனுமான் போகிறார். போனால் பரதனும் சத்ருகனும் 15வது வருஷம் காலம்பரம் ஆயிடுத்து நெருப்பை மூட்டுன்னுட்டான். ராமர் 15வது வருஷத்தில் 14 வருஷம் முடிஞ்சோடனே வரலைன்னா அக்னி பிரவேசம் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கேன், அக்னியில் விட போகிறேன். உடனே கௌசல்யாலாம் சொல்கிறாள், ஊருக்கு போனாலும் சொன்ன இடத்துல வர முடியாதுப்பா, ட்ரெயின் பஸ் எல்லாம் எல்லாமே லேட்டாக தான் வந்துட்டுருக்கு, அதனால் சரியாக வராது, நீ கொஞ்சம் பொறுத்துக்கணும். அதெல்லாம் கிடையாது, நான் சொன்ன வார்த்தையை எப்படி நான் மீறுவேங்கிறான். உடனே வசிட்டன் ஞான திருஷ்டியில் சொல்கிறார், ஏதோ பரத்வாஜாசிரத்துக்கு வந்தாச்சு ராமர் வரப்போகிறாருன்னு. அங்கே வந்து என்ன பிரயோஜனம், இங்கே வர வேண்டாமாங்க. உடனே பரதனை சத்ருகா நீ பார்த்துக்கோ அண்ணாவை, நான் அக்னியில் விடுறேன்னு, நான் முதல்ல நான் அக்னியில் விடுறேன்னு ரெண்டு பேரும் சுற்றி அக்னியில் விழப்போறா. அப்படி விழறதுக்கு முன்னாடி ஹனுமான் தொப்பனும் விழுந்துட்டார். ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் மெய்யின் மெய்யென்ன நின்னுயிர் வீடினால் உய்யுமே அவன் என்று உரைத்து உள்புகா கையினால் எரியை கரியாக்கினான். சபதம் பண்ணுறவா சூடனை ஏற்றி அடித்து அடைச்சி சபதம் பண்ணுற மாதிரி அந்த வாயு புத்திரனோனும் ஹனுமான். அதனால் இவன் அக்னியை அணைச்சுட்டாரான், கையினால் எரியை கரியாக்கினான். ராதே கிருஷ்ணா ராமா ஸ்ரீராம் ஜெயம் அப்படின்னார். நேராக அதை அணைச்சுட்டார், அக்னியை அணைச்சிட்டு சொன்னார், ராமர் வந்தாச்சு, என்ன ப்ரூஃப்னு கேட்டார். என்ன ப்ரூஃபாக இந்த பாரம் மரத்தை காமிச்சார். ஏன்னா அன்றைக்கி ராமர் காட்டுக்கு போகும்போது எல்லா மரமும் வாடி போயிடுச்சு. இன்றைக்கி ராமர் வரும்பொழுது என்னாச்சுன்னா எல்லா மரமும் பூக்கிறது பழுக்கிறதான். ராமர் சொல்லியிருக்கார், பரத்வாஜிட்ட வரமாக கேட்குறார், நான் கோடிக்கணக்கான வானரால் அழைச்சின்னு வந்திருக்கேன், அவள் சாப்பாடுக்கு தின்னக்கூடாது, வானரால் எங்கே போனாலும் அங்கே மரங்கள் பழங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் ஹனுமானுக்கு ஸ்பெஷல் வரம் கொடுத்துருக்கா சீதாதேவி, நீ எங்கே இருக்கியோ அங்கே மரங்களில் எப்போ பழம் இருந்துகிட்டே இருக்கும், அதனால் நான் சாப்பாடுறதுக்கு கவலைப்படுறதே இல்லைன்னு பின்னாடி பீமன்ட்ட சொல்கிறேன். அதனால் இவெல்லாம் இந்த மரங்கள்லாம் பழுத்து பழுத்துட்டுருக்கு பாரு இதுன்னு காட்டுறார். இப்போ ஏற்பட்ட உபகாரம் பண்ணினால உங்களுக்கு 16 பெண்களை கல்யாணம் பண்ணி, ஷோடச சாப கன்யாகங்கிறார், 16 பெண்களை நான் ரெடி பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா கேட்குறார் ஹனுமானை பார்த்து. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் அக்னியில் விழ வேணாம் சொல்கிறதுக்காக தான் வந்தேன், நான் போய் ராமரை அழைச்சின்னு வரேன்னு திருப்பி இந்த பக்கம் பரத்வாஜாசனத்துக்கு வந்தால், பரத்வாஜாசனத்தில் எல்லாருக்கும் எல்லாம் போட்டாச்சு, எல்லோரும் உட்காந்தாச்சு, ஹனுமானுக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லை, எல்லா இலையிலும் எல்லாம் ஃபுல்லாக ஆகிடுச்சு. அவள் தான் ராமரை பார்த்தார். அந்த வாழை இலையில் நடுவில் ஒரு கோடு போட்டார், முன்னாடிலாம் வாழை இலையில் நடுவு கோடு கிடையாதான், ஒரு கோடை போட்டுட்டு இந்த பக்கம் அரிசி பருப்பெல்லாம் வர சொல்லி, அரிசி அன்னம் பருப்பெல்லாம் போட சொல்லி அந்த பக்கம் கைகாயெல்லாம் போட சொன்னாராம், வானரால்லாம் சாப்பிட்றதுலாம் அந்த பக்கம் இருக்கட்டும், இந்த அரிசி பருப்பெல்லாம் சாப்பிட்டா சுகர் வாயுலாம் வருங்கிற பரவாயில்ல, எனக்கு வந்தால் பரவாயில்ல, அந்த கறிக்காய் சாப்பிட்டா ரொம்ப தெம்புங்கிற ஹனுமானுக்கு நல்லா தெம்பாக இருக்கட்டும்னு இந்த வானரால் சாப்பிட்ற கறிக்காயெல்லாம் முன்னாடி பக்கம் பரமாற சொல்லி இந்த பக்கம் இருந்து ஒரே இலையில் உட்கார வச்சு சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பகவான் நான் ஹனுமானுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணினார். திரும்பி புஷ்பகமானத்தில் ஏறிண்டு வரா, வந்தவுடனே பார்க்குறான் பரதன், ஆஹா நமக்கு ரெக்கை இல்லையேன்னு நினைக்கிறான். புஷ்பகமானம் ரொம்ப தூரத்தில் நிற்கும், ஏன்னா கீழே இறங்காது, தேவ விமானம் பூஸ்பரிசம் ஆகாது.
எல்லாரும் பார்க்குறா ராமோயமிதி கீர்த்திதே ராமோயமிதி கீர்த்திதே. ஏன்னா ராமர் ஊருக்கு போன பிறகு நிறைய குழந்தைகள்லாம் பிறந்திருக்கு, எது ராமர் இது ராவதோ அது வரைக்கும் அவர் தான் ராமர்னு எல்லாரும் காட்டுற அம்மாலாம் குழந்தைய வச்சு ஏதோ ராமர் இருக்கார் ராமோயமிதி கீர்த்திதே. உடனே ராமர் அந்த பரதனை கை கொடுத்து அந்த புஷ்பமானத்தில் ஏற்றிக்கிறான். ஏறும்போதும் அவன்டமான ஏறலையாம், ஏறும்போதே இடது கையால் சத்ருகனையும் சேர்த்து பிடிச்சிந்து ரெண்டு பேரும் எழுதி நமஸ்காரம் பண்ணினார்கள். நமஸ்காரம் பண்ணின உடனே ராமர் இறங்க போகிறார். எல்லாரும் ராமா ராமர் கூட பார்த்து லட்சக்கணக்கான ராமபக்தால் பார்த்த உடனே பீஷன் பார்த்தான், கோடிக்கணக்கான ராமபக்தர்கள் இங்கே இருக்கா, நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், நம்மளை எங்கே ஞாபகம் வச்சுக்க போகிறார் அப்படின்னு நினைக்கும்பொழுதே பீஷன் தோளில் யாரோ கை வைக்கிறார். யாருன்னு பார்த்தா ராமர். ஆயிரம் பேர் இருந்தாலும் ஒன்றையும் மறக்க மாட்டேன்பான்னு பக்தி பிரக்வ விபீஷணார்பித கரண்யஸ்தைகஸ்தாம்புஜா சுக்ரீவேன புரோ நிவாரித ஜனா சௌமித்ரினானுத்ருதா சம்பிராமியத் பரதோபநீத சரணத்ராணாப்பிதாங்கித்வயா. உடனே சுக்ரீவன் வழிபடுங்கோ வழிபடுங்கோன்னு வழிபட சொல்கிறான். என்னப்பா நீ இப்போ பூஜா வந்துட்டு எங்களை வழிபடுங்கிறா, நாங்களாம் சின்ன வயசுலேருந்து அண்ணாவை பார்த்துருக்கோம், நாங்கள் பழைய பக்தால்னா இந்த பழைய பக்தால் புது பக்தாலெலாம் இங்கே முக்கியம் இல்லை, வழிபடுறது தான் ரொம்ப முக்கியம், கொஞ்சம் வழிபடுங்கோங்கிறான். சுக்ரீவேன புரோடி வாரித்த ஜனஹா சௌமித்ரினானுத்ருதகா. லக்ஷ்மணன் ராமர் யூஸ் பண்ண அந்த 14 வருஷம் யூஸ் பண்ண சாமான்லாம் மூட்டை தூக்கிட்டு அவன் பின்னாடி இறங்குறான். பரதன் அந்த பாதுகையை கொண்டு போடுறான். போட்டால் ராமன் நினைக்கிறார் சாதாரண பாதுகை இல்லையே, அந்த பரம்பரையில் நமக்கு முன்னாடி இருந்த ராஜா, இந்த ராஜா பரம்பரையில் ராஜாவாக இருந்த இந்த பாதுகைக்கு ஒரு பூவை போடலாம் பார்த்தா எந்த பூவும் கிடைக்கல, ரெண்டு தாமரை பூ கிடச்சிதான். எதுனா நான் சரண கமலம் இருந்தது அதை போட்டு வச்சாரதை சரணத்ராணர்பிதாங்கித்வயா திட்யா சம்பதி மானசம் விசதிமே ராஜேஷ ராஜ்யாமபி. அந்த பாதுகையை போட்டுட்டு நேராக நந்தி கிராமத்துக்கு ராமர் போனார்னு சொல்ல போனோம், அந்த பாதுகையை போட்டு என் ஹிருதயத்துக்கு வந்துவிட்டார் அப்படிங்கிறார் ராமபத்ர தீட்சிதர். சம்பிரதம் மானசம் விசதிமே, ஏன்னா நந்தி கிராமத்துக்கு போய் ஜட்டாசோதனங்கள்லாம் பண்ணிண்டு உடனே சத்ருக்னனுக்கு ஏற்பாடு பண்ணினார் பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு. சத்ருக்னன்னா எல்லா ஏற்பாடும் பண்ணுறான். ராமரை நமஸ்காரம் பண்ணுறான் பரதன். சிரஸ்யஞ்சலி மாதா ஏகைகேயானந்தவர்தனா பபாஷே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்ய பராக்கிரமம் பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் மம தத் ததாமி புனஸ்துப்யம் யதாத்மத தாமம. தசரதர் காட்டுக்கு போகணும்னு தான் சொன்னாரே தவிர திரும்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு சொல்லலையே, என்னம்மா ராமர் பட்டாபிஷேகம் பண்ணலான்னு அண்ணாட்ட வந்து ஒருத்தர் கேட்டான். இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க நான் இப்படிலாம் யோசிச்சு நாங்கள் அங்கேருந்து ஒருத்தர் வந்து அண்ணாட்ட கேட்டான். அண்ணா சொன்னா அண்ணா அப்போ உடனே பதில் சொல்லலை, எப்பவுமே அண்ணா கேட்டோடனே அந்த நேரத்தில் சொல்ல மாட்டான். உபன்யாசத்தில் அன்றைக்கி உட்காந்துருக்கார் அவர் பக்கத்து பட்டாபிஷேகத்தனைக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னான், தத் ததாமி புனஸ்துப்யம் யதாத்மதாமம. பரதன் சொல்லிட்டான் அப்பா என்கிட்ட கொடுத்ததை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் சொல்லி கொடுத்தான், அதனால் தான் அவர் வாங்கிட்டார் லெட்டர் அவர் காட்டிலேயே இருந்திருப்பார்னு. அதனால் தத் புனஸ்துப்யம் சிரஸ்செஞ்சில் மாதா தலைக்கு மேலே கை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுறான். ஏன்னா பரதன் அண்ணான்னு பார்க்கல தெய்வம்னு பார்க்குறான். அப்பான் அம்மானா வயத்துக்கு நேரம் அஞ்சலி, அப்பாவுக்குனா நெஞ்சுக்கு நேரம் அஞ்சலி, குருவுக்கு முகத்துக்கு நேரம் அஞ்சலி, தெய்வத்துக்கு சிரசி அஞ்சலி மாதாஜி. அதனால் அண்ணாவா பார்க்காம தெய்வமாக பார்த்து நமஸ்காரம் பண்ணினான். பட்டாபிஷேக ஏற்பாடு பண்ணால் பரதன் தான் தேர் ஓட்டுறானாம் நந்தி கிராமத்துக்கு ஊருக்கு வரத்துக்கு சுமந்திர ஆசையாக நிற்கிறான் தேர் ஓட்டத்துக்கு. உமக்கு கைராசி இல்லை போய் நீங்கள் மட்டும் பட்டாபிஷேகம் சொல்லி காட்டில் கொண்டு விட்டுட்டீர் அது சரியாக வராதுன்னு. அதனால் ஜக்ராக பரதோ ரஸ்மின்னு சத்ருக்னச்சத்ரமாததே. பரதன் தான் இந்த தேரை பிடிச்ச கடிவாளத்தை பிடிச்சானான். ராமருடைய அரண்மனை வந்தோடனே இன்னே பரதனா சுமந்திர அழுதுகிட்டே இருக்கா, அதை கவனிச்சுட்டார் ராமர், யாரையுமே அழவிட மாட்டார் ராமர். அண்ணே பரதா அந்த சுக்ரீவனுக்கு என்னோடய அரண்மனையை காமிச்சு கொடுக்கணுனே உடனே சுக்ரீவன் ஆயிடுச்சுன்னு பரதன் போனோடனே சுமந்தருக்கு சான்ஸ் கொடுத்தா நீங்கள் ஓட்டுக்கணும். அப்படா அந்த சுமந்தருக்கு ஒரு வருத்தமாக காட்டில் கொண்டு விட்டேன் திரும்பி நாட்டில் கொண்டு விடலை சரியாக கொண்டு விடலைன்னா அவருக்கு வருத்தம். அதனால தான் மறுபடியும் அடுத்த அவதாரத்தில் அந்த சுமந்தர் தான் அக்ரூராக வந்தாருக்கிறார். அதுக்கு எனக்கு பிருந்தாவன கடலில் என்ன ஆச்சுன்னு போவா பரவாயில்ல, ஏதோ ஒரு அவர் ஏதோ பண்ணணும்னு பண்ணுறார். இப்படி ராமர் வந்து சேர்ந்தார். பட்டாபிஷேக மண்டபத்தை அலங்காரம் பண்ணி சிம்மாசனத்தை ரெடி பண்ணி வரலாம் என்று சொல்ல தியாகராஜ சுவாமி தான் பாடுறாராம், எச்சரிக்கை பார்த்து வாப்பா ராமா முதல் பட்டாபிஷேகம் நிறுத்தி இந்த ஒழுங்காக ஜாகிரதையாக வாங்கோ அப்படின்னு கண்படாமல் இருக்கணும்னு. எச்சரிக்கே ராமச்சந்திரா என்று ராமரை கூப்பிட்டு அங்கே வானர பத்னிகள்லாம் தலையை விரிச்சுன்னு அழையிறதான். அதனால் சக்கார யத்னா கௌசல்யா பிரகிட்டா புத்திரலாசா ஏற்கனவே ராமர் முதல் பட்டாபிஷேகம் எடுத்து எல்லாம் தலையை விரிச்சுன்னு சுற்றின்னு இருக்கேன்னு அந்த வானரசிகள்லாம் பிடிச்சி எல்லாருக்கும் தலையை எண்ணெயெல்லாம் வாரி விட்டு சீப்பு விட்டு சக்கார எத்தனாவது கௌசல்யா கஷ்டப்பட்டு அதுக்கெல்லாம் பின்னெல்லாம் பின்னி விட்டு வானஸ்திரிகளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணினாலாம் இப்படி எல்லாம் பண்ணினான்னு சொல்கிறான்.
வால்மீகி அதுக்கெல்லாம் ஆபரணம் கொடுத்து வானரஸ்திரிகளெலாம் அனுகிரகம் பண்ணினால் கௌசல்யா தேவி வசிட்டருக்கு தான் ஞாபகம் வந்தது. முதல் பட்டாபிஷேகத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், சீதியை கூப்பிடாமல் ராமரை மாத்திரம் கூப்பிட்டுட்டோம். அதனால் இப்போ என்ன பண்ணினார்னா, சக சீதம் நியவேசயத்து ததசப்ரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீடே சக சீதம் நியவேசயத்து வசிஷ்டோ வாமதேவஸ்ய ஜாவாலிரத காஸ்யபஹ காத்யாயனஸ்யஜ்ஞஸ்ய கௌதமோ விஜயஸ்ததா அபிஷிஞ்சன்னரவியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகசிராட்சம் வசவோ வாசவம் யசா. ஜெய்போலோ ராஜா ராமச்சந்திர மகாராஜ். அபிஷிஞ்சன்னரவியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா. 500 நதியிலேருந்து எல்லாம் கொண்டு வந்து ஜபம் பண்ணி அதை யதோக்தமாக வசிட்டர் ஜபம் பண்ணினேன். ஏன்னா ஸ்தாப்பியந்தான் சுப வாரிபூர்ண கலசாகான்னார். அவசரத்தில் கும்பத்தை வச்சு பாவலையை வச்சிடக்கூடாது, ஜலம் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ அபிஷேகம் மூலமாக தான் தண்ணி இருக்காங்க. சுப வாரிபூர்ண கலசாக கன்யா காச்சன தத்திர சந்தோக்கிரம், 8 கன்னிகைகள், 8 மந்திரிகள் எல்லாருமா சேர்ந்து தாட்யந்தாம் படகாதையோ ரகுபதேகே பட்டாபிஷேகோதுனா 17 வாத்தியங்கள் முழங்க ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது இந்திரன் சொன்னான், எனக்கும் ராமருக்கு பண்ணுற முகூர்த்தத்தை எனக்கும் பண்ணுங்கன்னுட்டான். அதனால் வசவோ வாசவம் யச்சா. ஏன்னா இந்திரன் எப்போ பட்டாபிஷேகம் இருந்தாலும் யாராவது ஒரு அசனம் வந்து இறக்கி விட்டுருவான். அவன் பார்த்தான் ராமர் பண்ணின முகூர்த்தில் பண்ணாத கொஞ்சம் நாள் இருக்கலாமேன்னு ராமர் பண்ணின முகூர்த்தத்திலே அவனும் பண்ணிட்டானா. அதனால் இந்த அதை பார்க்குறார் வால்மீகி. அதனால் வசவோ வாசவம் யதா, அஷ்ட வசுக்கள் எப்படி இந்திரனுக்கு பண்ணுறாளோ அதே மாதிரி இங்கே 8 மந்திரிகள் 8 ரிச்சிகள் ராமருக்கு பண்ணினார்கள். பண்ணின உடனே இந்திரன் ராமருக்கு ஒரு மாலை பிரசன்டேஷன் ஹனுமான்கிட்ட வாயு பகவான்கிட்ட கொடுத்து அனுப்ப, அந்த வாயு பகவான் ராமர்கிட்ட கொடுக்க ராமர் அந்த மாலையை போட்டுண்டார். அப்புறம் சீதைக்கிட்ட கொடுத்தார், சீதையும் போட்டுண்டு கையில் எடுத்து வச்சு நிற்கிறாள். சீதையினுடைய இங்கிதஜா தாம் இங்கிதஜா சம்பிரேட்சியங்கிறார். சீதை என்ன நினைக்கிறான்னு புரிஞ்சுண்டு ராமர் சொன்னார், சேஜோ திருதிரி யசோதாட்சியம் சாமர்த்தியம் வினியோ நயா புத்திஹி எஸ்மின் ஏதானி நித்திதா. இது புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்தம் இது எல்லாம் எல்லார்ட்டையும் எல்லா டயத்தையும் யார்கிட்ட இருக்கோ அவர்கிட்ட இந்த மாலையை கொடு. அதுதான் ஹனுமான்கிட்ட அந்த மாலையை கொடுத்தாலாம். ஹனுமானு தேனஹாரேன சுசுபே அந்த மாலையை போட்டுண்டார் ராமர். ஏன்னா ராமரும் சீதையும் போட்டுண்டது, அம்மா அப்பா கொடுத்தது, இந்திரன் கொடுத்து அமைச்சது, ஜபம் ராமநாம ஜபத்துக்கு யூஸ் ஆகணும்னு அந்த மாலையை ஹனுமான் போட்டுண்டார். அதுமாதிரி வந்தவாளுக்கு எல்லாருக்கும் ஒரு அங்கதாய அங்கதன் பேர், அங்கதம்னாலே தோளில் போட்டிருக்க ஆபரணத்துக்கும் அங்கதன் பேர், அவனுக்கு அங்கதனுக்கு ஒரு அங்கதத்தை கொடுத்தார். இப்படி அவளுக்கு பிரசன் கொடுத்த உடனே பீஷன் அழுதுண்டே நிற்கிறான், ராமர் விட்டு பிரிய மாட்டேன்னு நிற்கிறான். இப்போ தான் ராமர் பார்த்தார், நான் வேற இல்லை, இந்த ரங்கநாதரை வேற இல்லைப்பா, இந்த ரங்கநாதரை வச்சுக்கோன்னு. லப்துவா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணா. ராமரே யோசித்தார், இந்த குடும்பத்தில் பூஜை பண்ணி அவள் பூஜைக்கு பலன் கொடுக்குறதுக்காக தான் இப்போ ஒரு அவதாரம் பண்ணியிருக்கோம். மறுபடியும் இந்த பெருமாள் இங்கே இருந்தார்னா மறுபடியும் பூஜை பண்ணி மறுபடியும் இங்கேயே அவதாரம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பெருமாளை அமுச்சு விட்டுருலான்னு அந்த விபீஷனுடைய அந்த விரக தாபத்தை நீக்கிறதுக்காக அந்த ரங்கநாதரை கொடுத்து அமுச்சார். இந்த ராமர் தசரதன் புத்திர காமேஷ்டியாக மணினாரே, அப்போ சோழ தேசத்துலேருந்து அந்த ராஜா வந்திருந்தார். இந்த ராஜா தேவ தர்மவிரதன் தர்மவர்மா, அவன் வந்து ரங்கநாதரை பார்த்துட்டு தசரதத்தை கேட்டான், இந்த பெருமாளை என்கிட்ட தரையிலான்னு. நான் என்னோடது இல்லைப்பா, அது குலதனமாக இருக்குது, நான் ஒன்றும் பண்ண முடியாதுட்டான். அந்த தர்மவர்மா என்ன பண்ணினார், இந்த ரங்கநாதர் கிடைக்குன்னு இங்கே உட்காந்து தபஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அன்னிலேருந்து கண்ணை மூடினவர் தான் விபீஷன். ஆகாச மார்க்கமாக வரும்பொழுது காவேரியை பார்த்தோன்னே சந்தியாவதம் பண்ணிட்டு போகலான்னு என்ன பண்ணினான், காவேரிக்கரையில் ரங்க விமானத்தை வச்சான், சந்தியாவதம் பண்ணிட்டுருக்கான். வந்து பார்த்தா அவன் சந்தியாவதம் பண்ணுறது ரொம்ப நேரம் நம்ம நேரம் பண்ணுவான் போல, நம்மளை மாதிரி 5 நிமிஷத்தில் பண்ணுறதில்லை, குளித்து மறுபடியும் சந்தியாவெலாம் பண்ணணுமே. உடனே எதிர்ச்சியாக கண்ணை திறந்தார் இந்த ராஜா. அந்த பெருமாள் இங்கே நிற்கிறார். அப்போ உடனே சந்தோஷம் தாங்கலை, உடனே தன்னுடைய பரிவாரத்தை விட்டு ரங்கநாதருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். வீட்டில் சந்தியாவதம் பார்த்தா இங்கே பூஜை நடந்துருக்கு. உடனே பெருமாள் என்னோடய பெருமாள்னார், இல்லை நான் இத்தனை நாளாக தபஸ் பண்ணினேன், எனக்காக வந்திருக்கார், நீ ஒரு வாகனம் தான், உன்னை வாகன கருட வாகனத்தில் வந்த மாதிரி ஒரு விபீஷண வாகனத்தில் வந்திருக்கார் பெருமாள், எனக்காக வந்திருக்காருன்னு. நீ ரெண்டு பேரும் பெருமாள்கிட்ட கேட்டால் எனக்காக தானே வந்தே, எனக்காக தானே வந்தேன்னு. பெருமாள் மாட்டிக்கவே மாட்டேன், ரெண்டு பேருக்காக தான் நான் வந்தேன், ஆனால் இந்த ராஜாவுக்கு வந்து லங்கையில் வந்து உன்னை பார்க்க முடியாது, நீ வந்து ராட்சசனாக இருக்கிறதுனால ஆகாச மார்க்கமாக வர முடியும், நீ எப்போ வேணால் வந்துக்கலாம், ஆனால் ராத்திரி டயத்தில் இங்கே நீ வந்து சுரியா என்னை வந்து பார்த்துக்கலாம், பகல் டயத்தில் தான் கூட்டமாக இருக்கும், நீ ராத்திரி டயத்தில் வந்து பார்த்துக்கோ, நான் ராட்சசால் டயம் ராத்திரி டயம், அதனால் நீ ராத்திரி டயத்தில் என்னை வந்து பார்த்துக்கோ,
உன்னுடைய ஞாபகார்த்தமாக நான் உன் பக்கமாக தலையை வச்சுட்டு படுத்துக்கிறேன்னு பெருமாள் அப்படியே படுத்து விட்டார். அதனால் இப்படி லங்கையை பெருமாள் ஒரு பட்டாபிஷேகம் ராமருடைய அனுகிரகத்தினால ராமரே ரங்கநாத ரூபத்தில் நமக்கு இங்கே வந்திருக்கா. நம்ம ஸ்ரீரங்கவாசிகளுக்கு தான் பரம பாக்கியம். இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் திரு ராமருடையவே குலதெய்வமான ரங்கநாதருடைய சன்னதியில் நமக்கு ராமாயண நவாகம். சாதாரணமாக இது நாதன் மாமாவத்தில் சப்தாந்தான் எப்போதும் நடந்துகிட்டே இருக்கும். இந்த தடவை தான் குழந்தை பூஜாவுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் வரணும்னா ராமாயணம் வரணும்பா. அதனால் ராமாயணம் பண்ணி நல்லபடியாக எல்லா கல்யாணம் ஆகி க்ஷேமமாக எல்லோரும் இருக்கணும். பரம்பரையாக இந்த சத்சங்கத்தில் எப்போதும் யார் வராலோ எல்லோரும் வந்து கலந்துட்டு, ஏன்னா இவெல்லாம் நித்திய பந்துக்கள், ஆத்ம பந்துக்கள் நாதனுக்கு. அதனால் எல்லோரும் வந்து இந்த சத்சங்கத்தில் கலந்துட்ட எல்லாருக்கும் ராமனுடைய அனுகிரகத்தினால குடும்ப விருத்திம் தனதானிய விருத்திம் ஸ்திரியச்ச சர்வாக சுகமுத்தமஞ்ச ஸ்ருத்வா சுபம் காவியமிதம் மகார்த்தம் பிராப்னோதி சர்வாம் பவிச்சார்த்த சித்திம் ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் சௌபிராதகம் புத்திகரம் சுபஞ்சே ஸ்ரோதவியமே தன்னியமேன சித்பிகி ஆக்யானம் ஓஜஸ்கரம் ருத்திகாமேஹி ஸ்வஸ்தி பிரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேன மகிம் மகீஷாஹ கோபிராமணேபியஸ் சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காலே வருஷது பத்யன்யா பிருத்திவீ சஸ்ய சாரணி தேசோயம் க்ஷோபரகிதா பிராமணாஸ் சந்து நிர்பயாஹ அபுத்ரா புத்திரணஸ்தந்து புத்திரணஸ்தந்து பௌத்திரணா அதனாஸ்துதனாஸ்தந்து ஜீவந்து சரதாம்சதம் லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹ ஏஷாம் இந்தீவரஸ்யாமோ ஹ்ருதயே சுப்ரதிஷ்டிதஹ. மங்களம் புண்டரீகாட்சா மங்களம் பக்தவத்சலா பக்தகோலாஹலஸ்வாமின் சர்வமங்களமஸ்துதே. மங்களம் சத்குருப்யோஸ்து வைஷ்ணவேப்யோஸ்து மங்களம். மங்களம் மாதவாயாஸ்து பிரேமிகாயாஸ்து மங்களம்.